ஸோ ஸ்பேஸில் ஃபஸ்ட் நம்ம ஆர்பிட் ஆரம்பிக்கலாம். ஆர்பிட் உங்களுக்கு தெரியல, நம்ம சிக்ஸ்த் ஜியாகிரபிக்குள்ளே படிச்சிருப்போம்ல, பேசிக்ஸ் ஃபஸ்ட் கிளாஸ்ல போட்டுருக்கோம். நான் ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிருக்கேன், ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஒன் செகண்ட், இப்போ சன் இருக்கு வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ சன்னை சுற்றி யார் வருவா? ஏர்த் இருக்குல்ல, ஏர்த் என்ன பண்ணும்? ரெவால்வ் பண்ணும்ல, சன்னை சுற்றி ஒரு ரெவால்வ் பண்ணும், சுற்றி வரும். இப்போ சுற்றி வரதுக்கான பாதை தான் ஆர்பிட், உங்களுக்கு தெரியும்ல. வேற ஒரு எக்ஸாம்பிள் தரலாம், இப்போ ஏர்த் வச்சுக்கலாம். இப்போ ஏர்த்தை சுற்றி யார் வருவா? மூன் வரும்ல, மூன் ரெவால்வ்ஸ் அரௌண்ட் தி ஏர்த் தானே. அப்போ இந்த ரெவல்யூஷனுக்கு பேர் தான், இந்த பாத்துக்கு பிறகு என்னது, ஆர்பிட் தெரியும்ல. ஓகே, அடுத்த பாயிண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த ரெண்டு எக்ஸாம்பிளுமே ஒரு காமன் தீம் இருக்குது, கண்டுபிடிக்க முடியுதா உங்களால்? எஸ், ரெண்டுத்துலேயுமே பாருங்களேன், இந்த சென்டரில் இருக்குல்ல, பெரிய ஆப்ஜெக்டாக இருக்குது பாருங்க, லார்ஜர் ஆப்ஜெக்டாக இருக்குது பாருங்க, கரெக்டாக? இல்லைன்னா இப்படி யோசிங்களேன், ஒரு ஸ்மாலர் ஆப்ஜெக்ட் தான் ஒரு லார்ஜர் ஆப்ஜெக்ட் சுற்றி வருது பாருங்க. சன்னுன்றது லார்ஜர் ஆப்ஜெக்டில், எஸ், அதை சுற்றி ஒரு ஸ்மாலர் ஆப்ஜெக்ட் ஏர் சுற்றி வருது பாருங்க. இங்கே பாருங்களேன், ஏர்த்ன்றது லார்ஜர் ஆப்ஜெக்ட் கம்பேரபிள் வித் மூன். ஸோ மூன் சுற்றி வருதுல்ல. இப்போ காமன் தீம் உங்களுக்கு, இப்போ ஒரு ஆர்பிட்டை உருவாக்குறதுனாலே, ஒரு ஆர்பிட் ஃபார்ம் ஆகுதுனாலே அதோட காமன் அப்சர்வேஷன் தெரியுதுல்ல, ஒரு ஸ்மாலர் ஆப்ஜெக்ட் தான் லார்ஜர் ஆப்ஜெக்ட் சுற்றி வருது. இது புரிஞ்சுல, அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும், பட் அது அப்புறம் சொல்லலாம். ஃபஸ்ட் இந்த காமன் அப்சர்வேஷன் புரிஞ்சுல. அடுத்து நான் கேட்குறேன், இது சன் வச்சுக்கலாம், ஓகே? சன்னுக்கு மேலே ஒரு பொருள் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கலாம், ஏன்னு வச்சுக்கலாம், ஏன்ற ஒரு பொருள் இருக்குது, ஓகே? அடுத்து அதுக்கு இன்னும் சன்னை ஒன்று, இன்னும் தள்ளி இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குது, பீன்னு ஒரு பொருள் இருக்குது, ஓகேவா? நம்ம ஏற்கனவே படித்த தீம் படி பார்த்தா இது லார்ஜர் ஆப்ஜெக்ட். அப்போ லார்ஜர் ஆப்ஜெக்ட் சுற்றி எது சுற்றுவோம், இப்போ இது வச்சுக்கலாம், இப்போ இது சுற்றி வச்சுக்கலாம், ஓகேவா? ஏ சுற்றி வருது, அப்போ ஏக்கு ஒரு ஆர்பிட் இருக்குது, ஓகேவா? பி அதே மாதிரி சன்னை சுற்றி வந்து நினைக்கலாம், வச்சுக்கலாம். நம்ம பிளானட்ஸ்லாம் பார்ப்போம்ல, அது மாதிரி ஒன்று சுற்றி பார்க்கலாம். நான் கரெக்டாக சர்க்கிள் போடல, நீங்கள் அந்த ட்ராயிங்கோட அப்சர்வேஷன் புரிஞ்சுல. சன்னை சுற்றி ரெண்டு பொருள் சுற்றி வருது, ஒன்று சன்னுக்கு பக்கத்தில் இருக்குது ஏ, இன்னும் தள்ளி போனால் பி இருக்குது, ரெண்டு பொருளுமே சுற்றி வருது, ரெண்டு ஆர்பிட் அடைஞ்சிருக்கேனா? இப்போ இந்த ரெண்டு பொருளை வச்சுங்களேன், இப்போ ஏ என்ன பண்ணும், இந்த ஆர்பிட்டில் மூவ் ஆகிட்டு இருக்கும்ல, அதே மாதிரி பி என்ன பண்ணும், சன்னை சுற்றி வரும்ல. ஓகே, இப்போ என்ன குவெஸ்டின்ஸ்னா, ஒன்று ஏ இல்லை பி, ரெண்டில் எது வந்து சன்னை வேகமாக சுற்றி வரும்? ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம், கண்டிப்பாக ஏ தான் சொல்லுவோம்ல, ஏன்னா ஏ தான் பக்கத்தில் இருக்குது, ஸோ வேகமாக சுற்றி வந்துடும். பி தள்ளி இருக்குது, டைம் ஆகும்னு சொல்லுவோம்ல. அப்போ நமக்கே தெரியுதுல, இப்போ ஒரு 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 லார்ஜர் ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை அதை விட்டு ரொம்ப தள்ளி இருந்துச்சுன்னா சுற்றி வரதுக்கு டைம் ஆகும் தெரிஞ்சு போச்சுல. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் இருக்கிற, ஏன் டைம் ஆகுது? இந்த ஏன்றது கிட்ட இருக்குது, ஃபாஸ்ட்டாக சுற்றி வந்துருது, கொஞ்சம் சன்னை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கிற இன்னொரு பிளானட் வச்சுக்கோங்க, பிளானட்டே வச்சுக்கலாம், பிளானட் பி வச்சுக்கலாம். இது சுற்றி வரதுக்கு டைம் ஆகுதுன்னா காரணம் என்னவாக இருக்கும்? நம்ம எதை பற்றி படிக்கணும் தெரியுதுல, வெலாசிட்டி படிக்கிறோம். ஏவோட வெலாசிட்டி ஃபாஸ்ட்டாக இருக்குது சன்னை சுற்றி வர்றது, பியோட வெலாசிட்டி இது ஏவை கம்பேர் பண்ணுறதோட ஸ்லோவாக இருக்குது சுற்றி வர்றதுக்குன்னு முடிவு பண்ணுறோம்ல. எஸ், இந்த ஏக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் பிக்கு ஸ்லோவாகிறதுக்கு பண்ண காரணம் என்ன? அதாவது எதை வச்சு நீங்கள் காமன் சென்ஸ்லேயே யோசிச்சு சொன்னீங்க, பார்த்தோம்னே சொல்கிறோம் நம்ம, ஏதான் ஃபாஸ்ட்டாக சுற்றி வரும்னு சொல்கிறோம். அப்போ நமக்குள்ளே ஒரு இன்டர்னலைஸ் நடக்குதுல, இதுதான் ஃபாஸ்ட்டாக சுற்றி வரும், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தானே, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தானே, ஏ சன்னுக்கு பக்கத்துலேயே இருக்குது, ஸோ சன் என்ன பண்ணுவோம், வேகமாக இழுக்கும், வேகமாக இழுக்குதுன்னா இந்த சர் சுற்றி வந்துடும், பாயிண்ட் பொறுத்தல. எஸ், அதே மாதிரி பி ரொம்ப தள்ளி இருக்குது, அப்போ சன்னோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ரொம்ப தூரம் இருக்குது, அப்போ ஏவை பிடிச்சி இழுத்த மாதிரி பி அவ்வளோ வேகமாக இழுக்க முடியாது, ஸ்லோ தான் இழுக்க முடியும். இப்போ ஸ்லோவாக இழுக்கும்போது ஸ்லோவாக தான் வரும், பாயிண்ட் பொறுத்தல. எஸ், அப்போ நம்ம இப்படி கன்க்ளூட் பண்ணலாமா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் சுற்றி வருதுன்னா அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி, இந்த பீன்றது என்ன வச்சுக்கலாம், சாட்டலை வச்சுக்கலாம், இது சாட்டலை வச்சுக்கலாம், எல்லாம் ஒன்று தான், சாட்டலை வச்சுக்கலாம், பிளான் வச்சுக்கலாம். ஒரு சேட்டலைட்டோ ஒரு ஆப்ஜெக்ட்டோ அதோட வெலாசிட்டி முடிவு பண்ணுறது வந்து அதுக்குள்ளே இருக்கிற பவர் கிடையாது, கரெக்டாக சொல்கிறது புரிஞ்சுல. இப்போ எக்ஸாம்பிள் பி நினைக்க வச்சுக்கலாம், பீன்றது ஒரு ஒரு பொருள் வச்சுக்கலாம், ஏ ரொம்ப சம ஃபாஸ்ட்டாக சுற்றுது, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சம ஏ பீட் பண்ண போகிறேன் நினச்சி வேகமாக சுத்தம் பண்ணுது, அப்படி முடியுமா? முடியாதுல, நேச்சுரல், கரெக்டாக இது புரிஞ்சுல. இந்த நேச்சுரல் சிஸ்டத்தை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், சைன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஓகேவா? அதாவது பி எவ்வளோ நினைச்சாலும் சரி, பியோட வெயிட் பெருசு அதிகமானாலோ இல்லை குட்டியானாலோ சைஸ் என்ன தான் மாறினாலும் சரி, யாரை பீட் பண்ண முடியாது, ஏ பீட் பண்ண முடியாது, கரெக்டாக? எஸ், காரணம் அதில் அதுக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மி சன்னுக்கிட்ட இருந்து. அப்போது அது எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அந்த தூரத்துக்கு சன்னோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் வரும். இந்த நேச்சுரல் சிஸ்டத்தை தான் நாம் யூஸ் சேட்டலைட்டில் யூஸ் பண்ணிக்கிறோம், ஓகேவா? அந்த நேச்சுரல் சிஸ்டம் சொல்கிறல, நான் என்ன சொல்கிறோம் புரியுதுல, இப்போ இங்கே ஏ வந்து சன்னை சுற்றி வருதுல, அதுக்கு ஏக்கு எதாவது இணைஞ்சு தேவைப்படுச்சா? இல்லை இல்லை, வெறும் உயிரற்ற பொருள் தானே, கரெக்டாக? சும்மா சும்மா ஸ்பேஸில் நிற்குது, சன்னு பக்கத்தில் இருக்கிறதால சன்ன பண்ணுது, அடை பிடிச்சி எடுத்துக்கிட்டே வந்துட்டே இருக்குது, கரெக்டாக? பீன்றது என்னது, அதுக்குள்ளே எனர்ஜிலாம் கிடையாது, அது ஒரு பொருள் ரொம்ப தூரமாக இருக்குது, அப்போது சன் அதை அட்ராக்ட் பண்ணுது, ஆனால் கம்மியாக அட்ராக்ட் பண்ணுது, அப்போ ஸ்லோவாக சுற்றி வருது. அப்போது சயின்டிஸ்ட் நினைக்கிறாங்கன்னா, அப்போது நாம் எனர்ஜி வச்சு சன்னை சுற்றிலாம் வர வேணாம், வண்டி ஓட்டி மிஷின்ஸ்லாம் ஆட் பண்ணி சுற்றி வர வேணாம், இந்த நார்மல் ஆப்ஜெக்ட் எப்படி ஆட்டோமேட்டிக்காக சுற்றி வருதோ அதே அந்த சிஸ்டத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு யாரும் முடிவு பண்ணுறாங்க, சயின்டிஸ்ட் முடிவு பண்ணுறாங்க. அதாவது இப்போ ஏ இருக்குல்ல, ஏன்றது ஒரு ஒரு பிளானட் வச்சுக்கலாம் இல்லை ஒரு பொருள் வச்சுக்கலாம், சன்னை சுற்றி வருது, சன்னை சுற்றி வர்றதுக்கு அந்த பொருளுக்கு வந்து 2 hours ஆகுது வச்சுக்கலாம், 2 hours, ஓகேவா? இந்த பி வந்து சன்னை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்,
கண்டிப்பாக 2 hours மேலே வரும்ல, 8 hours வச்சுக்கலாமா, ரொம்ப தூரமாக இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த டைம் வேரியேஷனுக்கான காரணம் என்னது, சன்னை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது, அப்போ சன்னோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாகிடும், ஸோ ஸ்லோ தான் இருக்கும். இது புரிஞ்சுல? எஸ். இதை அப்படியே சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. எக்ஸாம்பிள், இப்போ சன்னை வச்சுக்கலாம். ஓகேவா? சன்னு வேணாம், வெயிட், ஏர்த் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு சயின்டிஸ்ட் முடிவு பண்ணுறாரு, நான் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணணும், அது வந்து 2 hours சுற்றி வரணும்னு ஆசைப்பட்றாரு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஆர்பிட் போட்டுடலாம். இது ஒரு ஆர்பிட் வச்சுக்கலாம், இது ஒரு ஆர்பிட் வச்சுக்கலாம். ஒரு சயின்டிஸ்ட் நினைக்கிறாரு, நான் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த சேட்டலைட் வந்து 2 hours சுற்றி வந்துட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு. கரெக்டாக? அப்போ அந்த சேட்டலைட்டுக்குள்ள நம்ம என்ன பண்ண தேவையில்ல, ஒரு மிஷின் வச்சு நீ கரெக்டாக சுற்றி வரதுக்கு 2 hours சுற்றி வரணும், அப்போ இவ்வளோ ஸ்பீடில் சுற்றி வா, அப்படிலாம் பண்ண தேவையில்ல. இப்போ என்ன பண்ணலாம், கரெக்டாக அந்த சேட்டலைட்டை கொண்டு போயிட்டு இந்த ஆர்பிட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா என்ன ஆகிடும், இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக சன் பார்த்துக்கும். கரெக்டாக? அப்போ சேட்டலைட் ட்ரைவ் இருக்கும், ஒரு உயிரற்ற பொருள் மாதிரி தான் இருக்கும். இந்த ஹைட்டில் போய் நீக்க வச்சுட்டுனா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹைட்டில் சுற்றி வர்றதுக்கு 2 hours தான் ஆகுது, அதனோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் படி. புரிஞ்சுல? அப்போ சேட்டலைட்டுக்குள்ள என்ன இல்லை, மிஷின்லாம் இல்லை கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், மிஷின் வச்சு நம்ம ஃபாஸ்ட் ஆக்கலாம், அது நமக்கான எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும்ல. புரிஞ்சுல? சன்னை சுற்றி வரணும், ஒரு ஃபுல் ரன் சுற்றி வரணும், அப்போ அதுக்கான மிஷின், அதுக்கான ஃபியூவல் ஒரு டைம் வேஸ்ட் ஆகும்ல, சுற்றி வரதுக்கான ஒரு டைம் போட்டால். எஸ். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நேச்சுரல் சிஸ்டம் பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ சேட்டலைட் முடி பண்ணுறாங்க, இந்த இப்போ நான் ஒரு சேட்டலைட் உருவாக்குறேன், இந்த சேட்டலை சன் வந்து ரொம்ப நேரம் சுற்றி வரணும், 8 hours ஆகணும் ஒரு ரெவல்யூஷன் முடிக்கிறதுக்கு. ஒன் ரெவல்யூஷன் அர்த்தம் ஒரு ரவுண்டு முடிக்கிறது என்ன, ஒன் ரவுண்டை சுற்றி வருது ஒன் ரெவல்யூஷன். இந்த ஒன் ரெவல்யூஷன் வந்து 2 hours மேலே ஆகணும், 8 hours ஆகணும்னு சேட்டலைட் ஒரு சயின்டிஸ்ட் முடி பண்ணுறாருன்னா என்ன பண்ணுவார், அந்த சேட்டலைட் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே லான்ச் பண்ணுவார். இந்த லான்ச் பண்ண ஆகிடும், சன்னுக்குலேருந்து ரொம்ப தூரமாக இருக்குது, நம்ம சன் அந்த பொருள் இழுக்கும், இழுத்துட்டு வரதுக்கு டைம் இதை இங்கே வைக்கிறத விட அங்கே லேட் ஆகும், அப்போ 8 hours ஆகும். மைண்ட் போச்சுல? அப்போ அந்த சேட்டலைட்டுக்குள்ளே ஒரு மிஷின் வச்சு நீ ஃபாஸ்ட்டாக போ, இந்த டைம் இதுக்குள்ளே போ அப்படின்ட்டு என்ன பண்ண, நம்ம அதெல்லாம் அட்வான்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கல, சாதாரணமாக நேச்சுரல் சிஸ்டத்தை பயன்படுத்திக்கிட்டோம். ஓகேவா? அட்ராக்டிவ் ஃபோர்ஸை பயன்படுத்திக்கிட்டோம். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைம் ஆகிடும், சுற்றி வர டைம் ஸ்லோ ஆகிடும், கிட்ட இருந்தால் ஃபாஸ்ட் ஆகிடும். அதுக்கு காரணம் புரிஞ்சுல, சன்னோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புல்லிங் பவர். நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம்ல, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். இப்போ இப்படி யோசிக்கலாமா, ஆல்டர்னேட்டிவாக? இப்போ ஒரு சயின்டிஸ்ட் நினைக்கிறாருன்னா என்னோட சேட்டலைட் வந்து ஸ்லோவாகவும் சுற்றணும், வேகமாகவும் சுற்றணும், ரெண்டுமே நடக்கணும்னு சொல்கிறார். பயன்படுத்தல. இப்போ எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு நினச்சாரு நான் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ண போகிறேன், அது ஃபாஸ்ட்டாக சுற்றிடணும். அப்போ எங்கே எங்கே லான்ச் பண்ணுவார், எர்த்துக்கு பக்கத்தில் லான்ச் பண்ணுவார். என்ன என்ன இடம் இது, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது 2 hours சுற்றி வந்துடும், எர்த்து ஒரு நாளைக்கு சுற்றி வரது 24, ஒன் டேக்கு எத்தனை நாள், 24 hours. இது இந்த ஆர்பிட்ல ஃபிக்ஸ் பண்ணால் 2 hours சுற்றி வந்துருமா, அப்போ அர்த்தம் ஒரு நாளில் 12 hours சுற்றி வந்துடும் வேகமாக, அவ்வளோ வேகமாக சுற்றி வருமா? அப்போ இந்த சயின்டிஸ்ட் முடி பண்ணுறாரு, வேகமாக சுற்றி வரணும் ஆசைப்பட்றாரு, அப்போ இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதே சயின்டிஸ்ட் இப்போ வேற முடி பண்ணுறாரு, இல்லை ரொம்ப ஸ்லோவாக சுற்றி வரணும், அப்படி பண்ணுவார், நைட்டு மாற்றிப்பார், 8 hours பார்த்தா இன்னும் ஸ்லோவாக சுற்றி வரணும், மேலே வெயிட் மாற்றி 10 hours வச்சுக்கலாம். அப்போது இந்த ரெவல்யூஷன் முடிகிறதுக்கு என்ன ஆகிடும், 10 hours ஆகும் ஒரு ரவுண்ட் சுற்றி வரதுக்கு. கரெக்டாக? அப்போ இதை விட ஸ்லோவாக இருக்கும், காரணம் அந்த கிராவிடேஷன் புல்லு, ஸோ இன்ஃப்ளூன்ஸ் அதிகமாக கம்மியாக இருக்காங்க, ஸ்லோ சுற்றி வரும் அப்படிஞ்சிச்சு. இப்போ அதே சயின்டிஸ்ட் என்ன முடி பண்ணுறாங்க, இல்லை என்னோட சேட்டலைட் வந்து வேகமாக சுற்றணும், அட் சேம் டைம் ஸ்லோவாக சுற்றணும், பாதி நேரம் வேகமாகவும் பாதி நேரம் ஸ்லோவாக சுற்றணும்னு ஆசைப்படுறேன். அப்போ என்ன பண்ணுறது, அப்போ அதுக்கேற்ற ஒரு ஆர்பிட் இருக்கா, இங்கே இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் 2 hours சுற்றி வந்துடும், இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் 8 hours சுற்றி வந்துடும். அவர் என்ன கேட்குறாரு, 2 hours சுற்றி வரணும், 8 hours சுற்றி வரும் கேட்குறாரு. அப்புறம் என்ன பண்ணலாம், ஆர்பிட்டை மாற்றலாம்ல, இப்படி மாற்றலாமா, இப்படி மாற்றலாம்ல, புரிஞ்சுல? உங்களுக்கு புரியறதுக்காக நீங்கள் வரைஞ்சல்ல ஒரு ஆர்பிட்டை, வரைஞ்சல்ல இப்போ நான் அதே ஆர்பிட் இங்கே வரைகிறேன். ஓகேவா? எஸ். எடுத்து இப்போ சயின்டிஸ்ட் நினைக்கிறாரு, இல்லை எனக்கு ஃபுல்லாக 2 hours வேணாம், 2 hours சுற்றணும், 8 hours ரெண்டுமே நடக்கும் சொல்கிறார். அப்போ இப்படி போடலாமா, இப்படி போட்டு இப்படி எடுத்து விட்டுலாமா, பயன்படுத்தல? எஸ். அப்போ என்ன ஆகும், சேட்டலைட் இப்போ இங்கே இருக்கு வச்சுக்கலாம், ஒரே சேட்டலைட் தான் இப்போ சுற்றி வருது. கரெக்டாக? இங்கே சுற்றும்போது ஏர்த்துக்கு பக்கத்தில் இருக்குது, அப்போ எப்படி இருக்கும், ஃபாஸ்ட்டாக சுற்றும். எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், 2 hours வச்சுக்கலாம், வேகமாக சுற்றி வந்துடும், நான் ஏர்த்தோட கிராவிடேஷன் வேகமாக இருக்கும், அப்படி இங்கே வருது, மூவ் ஆகிட்டே இருக்குது, தள்ளி போகுது, இங்கே இடத்துல போகுது, என்னாகும், ஏர்த்துக்கும் அந்த சேட்டலைட்டுக்குமான தூரம் ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாகும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே இன்னும் அதிகமாக டிஸ்டன்ஸ் இருக்குது சேட்டலைட் இங்கே வந்துச்சுன்னா, அப்போ இங்கே இங்கே மூவ் ஆகும்போது ஸ்லோ ஆகும். பயன்படுத்தல? அப்போ இது என்ன ஆர்பிட்டது, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, எலிப்டிக்கல் ஆர்பிட் சொல்லாமா? இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிச்சுல, சர்க்குலர் ஆர்பிட்டுக்கும் எலிப்டிக்கல் ஆர்பிட்டுக்கும். கரெக்டாக? அப்போது சர்க்குலர் ஆர்பிட்டில் ஒரு சேட்டலைட் இருந்துச்சுன்னா அது ஒரு ரெவல்யூஷனில் 8 hours சுற்றுதுன்னா அடுத்த ரெவல்யூஷன் 8 hours தான் ஆகும், எத்தனை தடவை சுற்றி வந்தாலும் 8 hours தான் ஆகும். ஏன்னா சர்க்குலர் ஆர்பிட்டில் எந்த ஏர்த்துலேருந்து எந்த பக்கம் பார்த்தாலுமே ஏர்த்துக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் சேமாக இருக்கும், காரணம் டிஸ்டன்ஸ் சேம். அது இந்த ஆர்பிட் எடுத்தாலும் சரி, இதுவும் சர்க்குலர் ஆர்பிட் தானே, நீங்கள் பாருங்கள் இது சேம், இதுவும் சேம். அப்போ சர்க்குலர் ஆர்பிட்டு எத்தனை தடவை ரெவல்யூஷன் பண்ணாலும் சரி டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கும், கரெக்டாக 8 hoursனா 8 hours சுற்றி விடும், 2 hoursஆ 2 hours சுற்றி வரும். நான் எலிப்டிக்கல் ஆர்பிட் என்ன ஆகுது, அது சைஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கரெக்டாக ஒரு இடத்துல கிட்ட இருக்குது, இன்னொரு இடத்துல தூரமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், ஏர்த்து கிட்ட வரும்போது ஏர்த்தோட கிராவிடேஷன் ஃபுல்லால் வேகமாக போயிட்டு வந்துடும், தூரமாக இருக்கும்போது ஸ்லோவாக இருக்கும். அப்போ அப்போ ஸ்பீடு என்ன பண்ண முடியும், வேரியேஷன் பண்ண முடியுங்களா,
அப்போ அதோட அதோட ப்ளஸ் பாயிண்ட் தெரியுதுல்ல. அதுக்கு முன்னாடி இப்போ சயின்டிஸ்ட் ஒரு பேப்பர் நியூஸ் வரும், ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு சாட்டிலைட் லான்ச் பண்ணுறார், எந்த ஆர்பிட்லனா எலிப்டிக்கல் ஆர்பிட் லான்ச் பண்ணுறார் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு வச்சுங்களேன், உங்களுக்கு என்ன தோணும்? ஓகே, அப்போ அந்த சேட்டலைட் வந்து ஒரு ரெவல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணுறது, ஒரு ஒன் ரெவல்யூஷன் அர்த்தம் சுற்றி ஃபுல்லாக வர்றது, அந்த ஏர்த்தை சுற்றி வர்றது ஒன் ரெவல்யூஷன். அந்த ஒன் ரெவல்யூஷன்ன்றது ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, மாறும், ஏர்த்து பக்கத்தில் இருக்கும்போது ஃபாஸ்ட்டாக போகும், இன்னும் தூரமாக இருக்கும்போது ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா, அதோட பர்பஸ் வந்துச்சா? இப்போ எக்ஸாம்பிள் இது ஏர்த்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஒரு சயின்டிஸ்ட் முடிவு பண்ணுறாரு ஏர்த்தோட இந்த சைடை வந்து நல்லா அனலைஸ் பண்ணணும், அப்போது ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு அனலைஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் ஸ்லோவாக அனலைஸ் பண்ண முடிவு பண்ணுறாரு. அப்போ எலக்ட்ரிக் லெவல் எப்படி வருவார், எனக்கு இந்த பக்கம் அனலைஸ் பண்ண தேவையில்ல, வேஸ்ட், எனக்கு எனக்கு இங்கே தான் அனலைஸ் பண்ண ஆசைப்படுறாரு. என்ன பண்ணுவார், எலக்ட்ரிக் லெவல் யூஸ் பண்ணுவார், கரெக்டாக எப்படி பண்ணுவார், இங்கே நல்லா இழுத்து வச்சுட்டு இங்கே கிட்ட வச்சுப்பார், கரெக்டாக, ஏன்னா இங்கே பக்கத்தில் இல்லை, இங்கே ஃபாஸ்ட்டாக சுற்றி வந்துடும், அதுக்கப்புறம் இங்கெல்லாம் ஆகிடும், ஸ்லோவாக போகும், அப்புறம் நல்லா அனலைஸ் பண்ணலாம். புரிஞ்சுட்டு எலக்ட்ரிக் லெவல்மேட்டுக்கு பர்பஸ், ஆனால் இங்கே பாருங்களேன், இங்கே என்னது மறைஞ்சு மறந்து வரைகிறேன், இது என்னது சர்க்குலர் ஆர்பிட், இது எலக்ட்ரிக் ஆர்பிட். இப்போ புரிஞ்சுல, இந்த ஆர்பிட்டை நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், என்னாகும், கம்ப்ளீட்லி டைம் எக்ஸாம் நான் வச்சுக்கோங்க, இது ஃபோர் ஹவர்ஸ் ஆகுது, ஏற்ற சுற்றி வரதுக்கான ஒரு ரெவல்யூஷன் ஃபோர் ஹவர்ஸ் ஆகுதுன்னா எல்லா இடத்துலையுமே டைம் கரெக்டாக ஸ்பீடாக இருக்கும். இங்கே இங்கே என்ன ஸ்பீடு சேட்டர் ஸ்பீடோ அதே ஸ்பீடு இங்கே இருக்கும், இங்கே இருக்கும், இங்கே இருக்கும், ஏன்னா ஏர்த்தோட கிராவிடேஷன் போல் எல்லா இடத்துலையும் டிஸ்டன்ஸ் ரேடியஸ் ஈக்குவலாக இருக்குது, இல்லை இங்கே என்ன ஆகுது டிஃப்ரெண்ட் ஆகுது, இங்கே ரொம்ப தூரம் இருக்குது, அப்போ கிராவிடேஷன் புல் பத்தாது, ஸ்லோவாக சுற்றும், இங்கே பக்கத்தில் இருக்குது, ஏற்று வேகமாக புரிஞ்சு வந்துடும் சேட்டலைட். புரிஞ்சுல, எஸ் ஏற்கனவே வேணா தெரிஞ்சுக்கிட்டோம், வாட் இஸ் ஆர்பிட் தெரிஞ்சுட்டோமா, ஆர்பிட்ன்றது ஒரு பெரிய பொருளை குட்டுக்குள் சுற்றி வரும், ஆர்பிட் தெரிஞ்சுட்டாச்சு. அடுத்து ஒரு ஆர்பிட்டில் ஒரு சேட்டலைட் இருக்குன்னா அந்த சேட்டலைட்டோட ஸ்பீடை யார் முடிவு பண்ணுறதுன்னு தெரிஞ்சுட்டாச்சு, கரெக்டாக, அதோட டிஸ்டன்ஸை பொறுத்து தான், அதாவது அந்த கிராவிட்டியை பொறுத்து தான், கரெக்டாக, அந்த பெரிய பொருளுக்கும் அந்த குட்டி பொருளுக்குமான டிஸ்டன்ஸ் பொறுத்து கிராவிட்டி மாறும், கிராவிட்டியை பொறுத்து அதோட ஸ்பீடு மாறும். ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா கிராவிட்டி பத்தாது, ஸ்லோவாக சுற்றும், கிராவிட்டி புரிஞ்சு போச்சு. அடுத்து என்ன படித்தோம், ஒரு சயின்டிஸ்ட் நினச்சா ஒரு சேட்டலைட்டோட ஸ்பீடை வந்து கம்ப்ளீட்டாக கான்ஸ்டன்ட்டாகவும் வச்சுக்க முடியும், அட் சேம் டைம் என்ன பண்ண முடியும், வேரியேஷன் பண்ண முடியும், கரெக்டாக, அது படித்தோமா, கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க முடியும், வேரியேஷனாக வச்சுக்க முடியும் பார்த்தோமா, அந்த கான்ஸ்டன்ட்டும் வேரியேஷனும் எதை வச்சு முடியாதுன்னு பார்த்தோம், அந்த ஆர்பிட்டோட சைஸை பொறுத்து, கரெக்டாக. அப்போது டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டு முடிச்சிட்டோம்ல, எஸ், ஒன்று சர்க்குலர் ஆர்பிட்டு, இன்னொன்று எலிப்டிக்கல் ஆர்பிட். சர்க்குலர் ஆர்பிட்டோட ப்ராப்பர்ட்டி என்ன, சர்க்குலர் ஆர்பிட்டில் ஒரு சேட்டலை ஃபிக்ஸ் பண்ணால் அது என்ன பண்ணும், யூனிஃபார்மாக கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் சுற்றி வரும்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அதே சேட்டலைட்டை எலிப்டிக்கல் சுற்றி வந்தால் ஒரு சைடில் ஸ்லோவாகவும் இன்னொரு சைடில் ஃபாஸ்டாக சுற்றி வருது, அது எப்போன்றதும் படித்தாச்சு. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டும் படித்தாச்சு, சர்க்குலர் ஆர்பிட், எலிப்டிக் ஆர்பிட் படிச்சாச்சு. அடுத்து படிக்க வேண்டியது என்னது, ஏர்த் இருக்கு, இது ஒரு ஆர்பிட், சர்க்குலர் ஆர்பிட் வச்சுக்கலாம், இங்கே ஒரு சேட்டலைட் இருக்கு. ஓகே, இந்த சேட்டலைட்டை எப்படி இந்த ஆர்பிட்டில் லான்ச் பண்ணுறது, ஒன்று. அடுத்து என்ன படிக்கணும், இப்போது ஏர்த்துக்கு பக்கத்தில் இருக்கல இந்த ஆர்பிட், லோ ஏர்த் ஆர்பிட் வச்சுக்கலாம், லோ ஏர்த் ஆர்பிட். ஓகே, இதுக்கு மேலே இன்னொரு சர்க்கிள் வச்சுக்கலாம், இன்னொரு அடுத்த ஹைட்டு போகணும் வச்சுக்கலாம், அதாவது பக்கத்திலே இருக்கு, ஸோ வேகம் சுற்றி வரும், நம்ம அடுத்த ஆர்பிட் போகணும் ஆசைப்படலாம், இந்த ஆர்பிட்டுக்கு போகணும் ஆசைப்படுது இந்த சேட்டலைட்டை சயின்டிஸ்ட் நினைக்கிறாரு, இந்த ஆர்பிட் மேலே இருக்க ஆர்பிட்டுக்கு லான்ச் பண்ண ஆசைப்படுறாரு, அதாவது இன்னும் கொஞ்சம் தூரம் போன ஆசைப்படுறாரு, ஏன் தூரம் போன ஆசைப்படுறாரு, காரணம் என்னது, அப்போ தான் சேட்டலைட் சுற்றி வரதுக்கான டைம் ஸ்லோ ஆகும், கரெக்டாக. அப்போ எப்படி வந்து இந்த இந்த சேட்டலைட்டை அந்த ஆர்பிட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது, அதுக்கு என்ன சிஸ்டம் மெக்கானிசம் சேட்டலைட்டுக்கு இருக்குது, சேட்டலைட்டுக்குள்ளேயே இன்பில்ட்டாக மெக்கானிசம் இருக்கா, அதை படிக்கணும். அடுத்து சர்க்குலர் இருந்து சர்க்குலர், ஓகே, எப்படி வந்து ஒரு சேட்டலைட்டை சர்க்குலர்லேருந்து அந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டுக்கு மாற்ற முடியுது, எப்படி மாற்றுறது, இப்போ இந்த ஆர்பிட்டுக்கு மாற்றிட்டோம்னா இந்த சேட்டலைட் என்ன ஆகும், இங்கே டூ ஹவர்ஸில் இந்த சுற்றி வருதுன்னா மேலே என்னாகும், ஒரு டென் ஹவர்ஸ் வச்சுக்கலாம், டென் ஹவர்ஸ் சுற்றி வந்துடும், நமக்கு அது தேவையில்லை, டூ ஹவர்ஸும் சுற்றி வரணும், டென் ஹவர்ஸ் சுற்றி வரணும், அப்போ எலிப்டிக்கல் ஆர்பிட்டாக இருக்கணும். அந்த ஆர்பிட்டுக்கு இப்போ சேட்டலைட் இப்போ எங்கே வச்சுங்களேன், ஒன் சைட் கடை மாற்றுவோம், இப்போது இந்த சேட்டலைட் இருக்கா, இந்த ஒன் ரவுஸ்ட்டு முடிச்சுட்டு வச்சுக்கலாம், ரவுண்டாக போய் முடிச்சுட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு ரவுண்ட் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ரவுண்ட் என்ன பண்ணுறோம்னா, இல்லை டூ ஹவர்ஸ் பத்தாது, டூ ஹவர்ஸில் முடிச்சிருச்சு, இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், எயிட் ஹவர்ஸை மாற்றுவோம், அப்போ என்ன பண்ணும், கொஞ்சம் வெளியே வந்து இப்படி போகணும்ல, அதை எப்படி கொண்டு போகிறது, சேட்டலைட் எப்படி மூவ் பண்ணுறது, அதை பார்ப்போம். ஹவ் வி கோயிங் டு லான்ச் தி சேட்டலைட், சர்க்குலர் ஆர்பிட்லேருந்து எலிப்டிக் ஆர்பிட், அதுக்கு என்ன பவர் தேவைப்படும் அப்படின்றதுலாம் பார்க்க போகிறோம். ஓகேவா, அப்போது ஒரு சேட்டலைட்டுக்குள்ளே என்ன பவர் தான் இருக்கும், ஃபஸ்ட் கண்டிப்பாக என்ன பவர் இருக்காது, இங்கே வேகமாக சுற்றி வரதுக்கான பவரோ, இல்லை தேவைப்படும் போது ஸ்லோ ஆகிக்கிற பவரோ கிடையாது, வண்டி மாதிரி கிடையாது, ஒரு ரோடு இருக்குது, இந்த ரோடு வச்சுக்கலாம், ரோடு இருக்குது, ஸ்லோவாக போகிறோம், போர் அடித்தா வேகமாக போகிறோம், அது மாதிரி மாற்றுறதுக்கான சேட்டலைட்டுக்குள்ளே அந்த மிஷின்ஸ்லாம் இருக்காது, ஏன்னா அது வந்து எனர்ஜி வேஸ்ட், மேலே எக்ஸ்பென்சிவ் ஆகும். ஓகே, அப்போது அதை நம்ம யூஸ் பண்ணல, ஓகே, அதனால பண்ண முடியும், பட் இருந்தாலும் அது தேவையில்லாத எனர்ஜி. ஓகே, அப்போ அது கிடையாது. ஓகே, அதை நம்ம எதில் யூஸ் பண்ணிக்கிறோம், ஏர்த்தோட ஆட்டோமேட்டிக் புல்லிங் ஃபோர்ஸாலேயே அது பொறுமையாக சுற்றி வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அப்போ சேட்டலைட்டுக்குள்ளே வேறு என்ன ஃபோர்ஸ் தான் இருக்கும், வேறு என்ன பவர் வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, மேலே போகிறதுக்கும் கீழே இறங்குறதுக்கு பவர் வச்சிருப்பாங்க, பாயிண்ட் சொல்கிறது புரியுதுல, எஸ், ஒரு சேட்டலைட்டுக்கு சுற்றி வரதுக்கான பவர் ஸ்பீடு ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க, மிஷின் வைக்க மாட்டாங்க, இந்த சேட்டலைட்டு மேலே போகிறதுக்கான பவர் தருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சயின்டிஸ்ட் நினைக்கிறார், ஓகேவா,
சேட்டலைட் வந்து இந்த ஆர்பிட்ல மிக்ஸ் பண்ணார், ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல மிக்ஸ் பண்ணார், வச்சுக்கலாம் பேர் வச்சுக்கலாம், இது செகண்ட் ஆர்பிட் ஃபர்ஸ்ட் ஆர்பிட், இதில் இது லோ ஆர்பிட்டு, இதான் கீழே இருக்கு, எடுத்து பக்கத்தில் இருக்கு, லோவாக இருக்குது, லோ எடுத்து வச்சுக்கலாம், லோ எர்த் ஆர்பிட் வச்சுக்கலாம். இப்போ ஒரு சயின்டிஸ்ட் வந்து லோயர் ஆர்பிட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, இப்போ அவர் என்ன பண்ணலாம், அவர் அடுத்த மேலே செகண்ட் ஆர்பிட் இருக்குல்ல அங்கே மேலே வந்து அதை ஷிஃப்ட் பண்ண ஆசைப்படுறார். அப்போ என்ன பண்ணலாம், எனர்ஜி எனர்ஜி அதிகமாக கொடுத்தா அது என்ன பண்ணுவோம், மேலே போய்டுங்கள மேலே போய்ட்டு இங்கே சார். இந்த இந்த மெக்கானிசம் எதுக்கு வந்து அந்த சேட்டலைட்டை பயன்படுத்துவோம், ஸ்பீடை குறைக்கிறதுக்குல பயன்படுத்தல. அப்போ நம்ம ஸ்பீடை குறைக்கிறதும் அதிகமாக்குறதும் நம்ம ஏதாச்சும் பண்ணால் போதும், இந்த சேட்டலைட்டை எந்த ஆர்பிட்டை சுற்ற வைக்கிறத வச்சு போதும் பயன்படுத்தல. நமக்கு இது வரைக்கும் என்ன தெரியும், இப்போது ஒரு ஏர்த் இருக்கு வச்சுக்கலாம், எடுத்து வேணாம் சன் வச்சுக்கலாம், சன் வச்சுக்கலாம், ஓகே. இப்போ சன்னை சுற்றி இங்கே ஒரு பொருள் சுற்றுது, இங்கே ஒரு பொருள் சுற்றுது, இங்கே பொருள் சுற்று வச்சுக்கலாம், சுற்றிட்டு இருக்கு, சுற்றிக்கிட்டு இருக்கு, ஓகேவா, சுற்றிட்டு இருக்கு. இந்த மூணு பொருளை 1, 2, 3 இந்த மூணு பொருளோட வெலாசிட்டியும் அது முடிவு பண்ணுறது கிடையாது, கரெக்டாக. இந்த சுற்றி வர்றதுக்கான வேகத்தை அது முடிவு பண்ணுறது கிடையாது, யார் முடிவு பண்ணுறா, சன்னு தான் முடிவு பண்ணுது, ஏன்னா அவன் தான் பிடிச்சிருக்கிறான், சன் அதிகமாக பக்கத்தில் இருக்குது அதிகமாக இருக்குது. அப்போது எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், இவன் 1 ஹவரில் சுற்றி வரானா வச்சுங்களேன், 1 ஹவரில் சன் பண்ணுறது சுற்றிக்கு வச்சுருது, அவங்க தள்ளி இருக்கிறான் செகண்டு இந்த ஆப்ஜெக்ட், அப்போ என்ன ஆகும், சன்னோட அட்ராக்டிவ் கொஞ்சம் குறையுது, ரொம்ப தூரம் இருக்குது, அப்போ கொஞ்சம் 2 ஹவர்ஸ் ஆகலாம், ஓகேவா. அடுத்து இன்னும் கொஞ்சம் தள்ளியிருக்க அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது, அப்போ சன்னோட வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தள்ளி வெளியே போயிருக்கான், அப்போது எர்த்தோட சன்னோட சன்னுக்கு பவர் பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், அப்போது 3 ஹவர்ஸ் ஆகும், கரெக்டாக தானே. தள்ளி போக போக நீங்களே ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிட்டீங்க, கரெக்டாக, இது ஆர்பிட் இருக்குது, ஒரு ஆர்பிட் இருக்குது, 3 ஆர்பிட் இருக்குன்னா எந்த ஆப்ஜெக்ட், எந்த ஆப்ஜெக்ட் ஃபாஸ்ட்டாக சுற்றி வரும் கேட்கும்போது நீங்கள் சொல்லிட்டீங்க, இதுதான் ஃபஸ்ட் ஃபாஸ்ட் சுற்றி வரும் சொல்லிட்டீங்க, இது லேட் ஆகும், இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ அந்த லேட் ஆகிறதுக்கான காரணம் தான் நான் சொல்லியிருக்கேன், அந்த காரணம் இதுக்குள்ளே கிடையாது, இந்த டிஸ்டன்ஸ்க்குள்ளே இருக்குது, டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம், ரேடியஸ்னு சொல்லலாம், சர்க்கிள் தானே, ரேடியஸ் சொல்லலாம்ல. இதை யார் பயன்படுத்திக்கிறா, நம்ம சயின்டிஸ்ட் நம்ம பயன்படுத்திக்கிறோம், என்ன பயன்படுத்துகிறோம், இப்போ நான் முடிவு பண்ணுறேன் என்னோடய சேட்டலைட் வந்து ரொம்ப ஸ்லோவாக சுற்றி வரணும் சன்னு, அப்படின்னா நான் அதுக்குள்ளே ஸ்பீடை குறைக்க மாட்டேன், கரெக்டாக. நான் ஒரு ராக்கெட் ரெடி பண்ணுவேன், ராக்கெட் என்னது, ராக்கெட் தானே லான்ச்சிங் வெஹிக்கிள், வண்டி மாதிரி, பஸ் மாதிரி, என்ன பண்ணோம், இதில் இது ஏற்று வச்சுக்கலாம், இப்போதைக்கு ஏர் ஏர்த்துலேருந்து ராக்கெட் என்ன பண்ணுவோம், மேலே கொண்டு போகும், ஓகேவா. இப்போ இந்த ஆர்பிட்டில் நிற்காது, ஏன்னா நம்ம எய்ம் என்னது, ஏர்த்து ஏர்த்த ஸ்லோவாக சுற்றி வரும், அப்போ இந்த ஆர்பிட் வேணாம், இன்னும் மேலே போகும், ராக்கெட் என்ன போகும், மேலே போகும், இன்னும் கொஞ்சம் மேலே போகும், மேலே போயிட்டு இங்கே என்ன பண்ணுறோம், சேட்டலைட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணால் கண்டிப்பாக இது சுற்றி வரதுக்கு டைம் ஸ்லோ தான் இருக்கும், ஏன்னா ஏர்த்தை விட்டு தள்ளிடும், புரிஞ்சுல, எஸ். அதே மாதிரி ராக்கெட்டும் மேலே போதில் அதே பவர் சேட்டலைட்டுக்குள்ள வச்சுருப்பாங்க, என்ன சொல்கிற புரியுதுல, எஸ். இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம ஒரு சயின்ஸ் முடிவு பண்ணுறாரு, டேரெக்டாக எனக்கு வந்து சேட்டலைட் வந்து ரொம்ப ஸ்லோவாக சுற்றணும், ராக்கெட் வச்சு கொண்டு போயிட்டு அந்த ஃபிக்ஸ் பண்ணி விட்டு ராக்கெட் போயிடும், அவங்க தான். அப்போ என்ன பண்ணும், ஸ்லோவாக சுற்றிட்டே வரும். இப்போ இப்போ அந்த ராக்கெட் கிடையாது தானே, இப்போது அந்த சயின்ஸ் யோசிக்கிறார், இல்லை இது இது ஸ்லோவாக சுற்றி வந்துச்சு வரணும்னு போயிடுச்சு, இப்போ எனக்கு இதே சேட்டலைட் வந்து ஃபாஸ்ட்டாக சுற்றணும் ஆசைப்படுறாரு, அப்போ என்ன பண்ணணும், அதோட ஸ்பீடு அதிகமாக்கணும், ஏன்னா இந்த ஸ்பீடுன்றது அதுக்கிட்ட கிடையாது, ஏற்றுக்கிட்டு தான் இருக்குது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸில் தான், சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸில் தான் சுற்றுது, கரெக்டாக, எஸ். அப்போ என்ன, அப்போ சயின்ஸ் என்ன பண்ணணும், இந்த சேட்டலைட்டை கீழே இறக்கணும், கரெக்டாக, கீழே இறக்கி என்ன பண்ணுவார், அடுத்த ஆர்பிட் நீக்கி வச்சுருவார், இந்த ஆர்பிட்டில் சேட்டலைட் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேகம் சுத்தம், இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி நீங்கள் வச்சுட்டாருன்னா ஃபாஸ்ட்டாக சுத்தம், ஓகேவா. அப்புறம் நம்ம சேட்டலைட்டை எந்த ஆப்ரேட் பண்ணால் என்ன ஆப்ரேட் பண்ணால் போதும், மேலே போகணுமா கீழே போகணுமா அதுக்கு ஆப்ரேட் பண்ணால் போதும், ஸ்பீட் என்று யார் முடிவு பண்ணிப்பா, இடத்துல அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் முடிவு பண்ணுறோம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஆர்பிட்லேருந்து மேலே போகுது, இந்த ஆர்பிட்லேருந்து கீழே இறங்குது, இதெல்லாம் மாறுதில்ல, அது எப்படி மாற்ற முடியும், ஆப்ரேட் பண்ணுறாங்க, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன, என்ன சிஸ்டம், ஏன்னா எப்படி பண்ணால் மேலே போடுறாங்க கீழே போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து, ஓகேவா. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் புரிஞ்சில், ஒரு ஸ்பேஸில் ஒரு ஒன் செகண்ட் என்ன சொல்ல மாட்டேன், ஓகே, ஒரு ஒரு ஸ்பேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி ஸ்பீடை முடிவு பண்ணுறது யார், கிராவிட்டி தானே, கரெக்டாக. அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து அந்த கிராவிட்டி இன்ஃப்ளூன்ஸ் ஆகும், அந்த ஸ்பீடுக்கு சுத்தம், கரெக்டாக. அந்த அந்த ஆப்ஜெக்ட் கிட்ட பவர்லாம் கிடையாது, இது புரிஞ்சுல, எஸ். த வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஸ்பேஸில் இருக்குன்னா அதை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறது யார், அந்த லார்ஜர் ஆப்ஜெக்டோட கிராவிட்டி தான், இது புரிஞ்சுல, எஸ். ஓகே, இப்போ அந்த க்வெஸ்சன் போயிடலாம், இயர்த் இருக்குது, ஓகேவா, இது ஒரு ஆர்பிட்டு, சர்க்குலர் ஆர்பிட், சர்க்குலர் இருக்குல்ல, சர்க்குலர் ஆர்பிட், இங்கே ஒரு சேட்டலைட் இருக்குது, ஓகேவா. நமக்கு தெரியும் இந்த சேட்டலைட் வந்து இப்போ எப்படி சுத்தம், ஃபாஸ்ட்டாக சுத்தம், எதை விட, இங்கே இருக்கிறத விட, கரெக்டாக, ஏன்னா பக்கத்தில் இருக்குது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகம். இப்போ இந்த சேட்டலைட்டை மேலே கொண்டு போக வச்சுக்கலாம், மேலே கொண்டு போகிறேன்னாயிடும், இப்போ ஸ்லோ சுத்தம் இல்லை, ஏன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் குறைஞ்சி போச்சு, இது எப்படி மேலே கொண்டு போக போகிறதா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு க்வெஸ்சன் கேட்குறேன், இந்த சேட்டலைட்டை இந்த இடத்துல லான்ச் பண்ணது யார், ராக்கெட் தானே, ராக்கெட் என்ன பண்ணுறது, லான்ச்சிங் வெஹிக்கலில், எக்ஸாம்பிள் PSLV லான்ச்சிங் வெஹிக்கல், ராக்கெட், ராக்கெட் என்ன பண்ணும், சேட்டலைட் லான்ச் பண்ணிடுச்சு, அங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு, லான்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிடுச்சு, ஓகே, லான்ச் பண்ணிவிட்டு ராக்கெட் போயிடுச்சுல, இது அங்கே எப்படி ஏன் நிற்குது, கீழே விழுந்துடலாம் தானே, எப்படி நிற்குது அது, அப்போ அதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குல்ல, முதல்ல அது தெரிஞ்சால் தானே மேலே போகிறதுக்கு தெரிஞ்சுக்க முடியும், பயன்படுத்தலை.
ராக்கெட் கஷ்டப்பட்டு மேலே போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு, அந்த இடத்துல இப்போ நிற்குது ஒரு நார்மல் ஆப்ஜெக்ட் ஏதோ ஒரு விஷயத்தில் நிற்க வச்சுங்களேன், சேட்டலைட்டை அங்கே போய் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அது எப்படி நின்றுட்டு இருக்கு, இப்படி எழுந்துடலாம்ல இல்லை ஓடி போயிடலாம்ல, எப்படி கரெக்டாக நிற்குது, அப்போ ஸ்டெடியாக அங்கே நிற்கிறதுக்கு கீழே விடாமல் அங்கே நிற்குதுன்னா அதுக்கு ஒரு பவர் இருக்குல்ல, அதுக்கு ஒரு அதுக்குள்ள ஒரு பவர் வச்சுருப்பாங்களே, அது என்ன பவராக இருக்கும், எஸ்கேப்பிங் பவர் சொல்லாமா, எஸ்கேப்பிங் வெலாசிட்டி சொல்லாமா, ஸ்கூலில் படிச்சிருப்போம்ல, ஸ்கூலில் படிச்சிருப்போம்ல, ஏர்த் எந்த அளவுக்கு இழுக்குதோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வெளியே போகிறதுக்கான மேலே இழுத்துட்டே போச்சுன்னா நினைக்க வாய்ப்பு இருக்குல்ல. எக்ஸாம்பிள், ஏர்த் என்ன பண்ணுது, ஒரு 100 வச்சுக்கலாம், ஒரு 100 வெயிட் கொடுத்து அந்த சேட்டலைட்டுக்கு இழுக்குதுன்னு வச்சுக்கலாம், எல்லா பொருளையும் ஏர்த்து இழுக்குதுனா இப்போ நான் ஒரு பொருள் மேலே தூக்கி போகிறேன் என்ன பண்ணுவோம், எடுத்து போட இழுத்துக்கல கீழே விழுந்துருவோம்ல, காரணம் என்னது, அந்த பொருளுக்குள்ள ஒரு பவர் கிடையாது, என்ன பவர் கிடையாது, எஸ்கேப்பிங் பவர் கிடையாது, நாமளே எகிரிச்சு ஜம்ப் பண்ணுறோம் கீழே மட்டும் இங்கே வந்துடுறோம் எடுத்து வந்துடுறோம், காரணம் நம்மக்கிட்ட என்ன பவர் கிடையாது, எஸ்கேப்பிங் பவர் கிடையாது. ஆனால் யாருக்கு இருக்குது, பேர்டுக்கு இருக்குது இல்லை, கரெக்டாக பேர்ட் என்ன பண்ணுது, மேலே மெயின்டைன் பண்ணுது அப்படியே, காரணம் என்னது, ஏர்த்தோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிட்டே இருக்கும், அது அடிச்சுக்கிட்டே இருக்கும் கரெக்டாக, அப்போ அது என்ன பண்ணுவோம், மெயின்டைன் பண்ணுவோம். அப்போ அதே மாதிரி அங்கே நிற்கிறதுக்கு அது ஒரு பவர் வேணும்ல, அந்த பவர் எவ்வளோ பவர் இருக்கணும், இப்போ ஏர்த்தோட இழுக்கிற பவர் 100 இருந்துச்சுன்னா அதே 100 பவர் அது மேலே கொடுத்துச்சுன்னா அப்படி மெயின்டைன் பண்ணலாம்ல, நீ 100 தர நான் 100 மேலே எடுக்கிறேன், ஆப்போசிட் எடுக்கிறேன், அப்போ நேராக நிற்கிறேன், நேராக நிற்கிறேன், இப்போ அந்த ரெண்டு நீ மேலே எடு, நீ கீழே எடுக்கிற நான் மேலே எடுக்கிறேன், அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும், கீழே இருக்கணும் நம்ம, புரிஞ்சுல, எஸ், அப்போ சேட்டலைட்டுக்குள்ளே என்ன பவர் தேவைப்படுது, சுற்றி வரதுக்கான பவர் தேவைப்படுது கிடையாது, அங்கே நிற்கிறதுக்கான பவர், அங்கே நிற்கிறதுக்கான பவர் நமக்கு தேவைப்படும் தெரிஞ்சு போச்சு, அது என்ன பவராக இருக்கும், ஏர்த்தோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அகேன்ஸ்ட்டுக்கான ஒரு அகேன்ஸ்ட்டாக ஒரு பவர் இருக்கும், அது நான் பேர் நம்ம ஸ்கூலில் படித்த பேர் தான் எஸ்கேப்பிங் பவர்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஏர்த்தோட கிராவிடேஷன் பவர் வந்து 100, இப்போ அந்த சேட்டலைட் ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு சயின்டிஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறான், சேட்டலைட்டை ஃபிக்ஸ் பண்ணி அங்கே போட்டான், அந்த சேட்டலைட்டுக்கோட அந்த எஸ்கேப்பிங் பவர் இருக்குல்ல அது 90 வச்சுங்களேன், என்ன ஆகிடும், விழுந்துடும்ல, நான் ஏர்த்துக்கு ஏர்த்துக்கிட்ட 100 பவர் இருக்குது, உங்கள்கிட்ட 90 பவர் தான் இருக்குது, அப்போ என்ன பண்ணுறோம், அப்படி இழுத்துக்கிட்டே விழுந்துருவோம், நிற்க முடியாது, ஓரளவுக்கு நீ பேலன்ஸ் தான் நிற்கணும்னா ஏர்த்துக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அந்த பவருக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவீங்க, அந்த பவர் நீ ஃபிக்ஸ் பண்ணு சேட்டலைட்டில், 100 ஃபிக்ஸ் பண்ணிக்கும், அப்போ அந்த இடத்துக்கு அந்த அளவுக்கு நைட்டு ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணும், புரிஞ்சுல, ஒரு சேட்டலைட் அப்போ அங்கே நிற்கிறதுக்கான காரணம் அது, ஒரு அந்த ஏர்த்தோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு பவரை என்னப்படுது, இன்ஸ்டன்ட் பண்ணிக்கிறது இல்லை, அதுக்கு தான் மிஷின் தேவை சேட்டலைட்டுக்குள்ளே. நார்மலாக ஸ்கூலில் சார் எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்களே மேம்லாம், அதாவது இப்போ நம்ம கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்குது, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து 10 வச்சுக்கலாம், ஒரு மனுஷன் பறக்க ஆசைப்படுறான், பிளைனில் பறக்க ஆசைப்படுறான், அப்போ என்ன பண்ணணும், அதாவது ஸ்ட்ரைட்டாக பறக்க ஆசைப்படுறான், அப்போ என்ன பண்ணணும், அந்த கிராவிடேஷன் நம்மளை இழுக்கிற ஃபோர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டான், 10 நம்பர் இருக்குது, அப்போ நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக 10 வச்சுக்கிட்டா அப்போ ஈக்குவலாக போயிட்டே இருக்கலாம், புரிஞ்சுல, அதுக்கேற்ற ஆப்போசிட் ஃபோர்ஸ் நம்ம தரணும்ல, அப்போது ஒரு சேட்டலைட்டை நம்ம லான்ச் பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னது, இந்த இந்த ஏர்த்தோட எந்த பொருள் சென்டரில் இருக்கோ, நம்ம எதை சுற்ற ஆசைப்படுறோமோ அதோட கிராவிடேஷன் பொருள் தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சேட்டலை அனுப்புகிறோம், மார்ஸ் சுற்றி அனுப்புகிறோம் வச்சுக்கலாம், ஓகே இப்போ என்ன வச்சுக்கலாம் இல்லாமா, இப்போ மார்ஸ் இருக்கு வச்சுக்கலாம், மார்ஸை சுற்றி ஒரு சேட்டலை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், ஓகேவா, சேட்டலைட் இருக்குது சுற்றி வரணும், அப்போ மார்ஸோட புல்லிங் கெப்பாசிட்டி தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக, அதோட கெப்பாசிட்டி 100 வச்சுங்களேன், நீங்கள் சேட்டலைட் ஒரு ராக்கெட்டை பயன்படுத்தி கஷ்டப்பட்டு போய் லான்ச் பண்ணி வச்சுட்டீங்க, ஆனால் அந்த சேட்டலைட் கெப்பாசிட்டி கிடையாது, என்ன கெப்பாசிட்டி கிடையாது, 100 கிடையாது, 80 தான் வச்சுக்கலாம், என்ன ஆகிடும், மார்ஸ் பிடிச்சி இழுத்துக்கே வந்துடும், முடிஞ்சு போச்சு, புரியுதுல, அப்போ நம்ம ஒரு ஆர்பிட்டில் ஒரு ஆள் நிற்க வைக்கிறோம்னா நமக்கு தெரிஞ்சுக்க என்ன என்ன கெப்பாசிட்டி வேணும், இந்த கெப்பாசிட்டி தான் முக்கியம், இந்த பவர் தான் முக்கியம், அப்போ அது தெரிஞ்சுக்க என்ன பண்ணுவோம், நம்ம கிராவிடேஷன் புல் எவ்வளோ தெரிஞ்சுக்கணும், இப்போ நாம் அசியூம் பண்ணிக்கிறோம், எக்ஸாம்பிள், இப்போ ஏர்த்தோட பவர் வந்து 100 வச்சுக்கிட்டா, நீ பேலன்ஸ் தான் அங்கே நிற்கிறதுக்கு ஈக்குவல் ஆப்போசிட் 100+ தரணும், என்ன ஆகிடும் கரெக்டாக, பேலன்ஸ் ஆகிடும், ஓகேவா, இது ஒரு கேஸ் அந்த சேட்டலைட்டுக்கு பவர் கம்மியாக இருக்கு வச்சுக்கலாம், 90 இருக்குது, என்ன ஆகிடும், இது 100 90 எடுத்து தான் பண்ணுறோம், உடனே எடுத்து கீழே போட்டு கொண்டு வந்துடும், விழுந்துடும், ஒரு வேலை சேட்டலைட்டுக்கு பவர் அதிகமாக கொடுக்க வச்சுக்கலாம், 110 தரும் சரி, என்ன ஆகும், நீ மேலே போகல, ஏன்னா அந்த பவருக்கு பேர் என்னது, எஸ்கேப்பிங் வெலாசிட்டி, மேலே போகிறதுக்குன்னு பவர், நீ 100 தெரியா, நான் 100 தாண்டி மேலே போயிட்டு 110 இன்னும் கொஞ்சம் மேலே போகணும், அப்போ சேட்டலைட் இங்கே போய்டும்ல, 110 இன்னும் கொஞ்சம் எஸ்கேப்பிங் வெலாசிட்டி அதிகமாக கொடுத்து சேட்டலைட் பண்ணுவோம், 120 மேலே போய்டும்ல, புரிஞ்சுல, அப்போது நீ ஆர்பிட்டை நீ ஒவ்வொரு ஆர்பிட்டாக கிராஸ் பண்ணுனா என்ன பண்ணணும், உங்கள் எஸ்கேப்பிங் வெலாசிட்டி அதிகமாகணும், அதிகமாக 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 நீ ஆர்பிட்டு மேலே போயிட்டே இருப்பேன் கரெக்டாக, இப்போ யோசிக்கிறாங்க சண்டே யோசிக்கிறார், ஓகேவா, இப்போ இது ஒரு ஆர்பிட் 1 ஆர்பிட் 2, இப்போ இந்த ஆர்பிட் 1 இதுக்கு இருக்கிறது தான் லோவஸ்ட் ஆர்பிட் கரெக்டாக, ஏர் சுற்றி அதாவது ஏர்த் 100 கரெக்டாக இதுக்கான ஃபோர்ஸ் 100 கரெக்டாக கிட்ட நின்று பேலன்ஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு 10 இம்ப்ரூவ் பண்ண இன்டைக்கும் சேட்டலைட் மேலே போயிட்டே இருக்கும், இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா, ஒரு ஆர்பிட்டை விட்டு இன்னொரு ஆர்பிட் போகிறதுக்கு அந்த சேட்டலைட்டுக்கு என்ன இருந்தால் புரிஞ்சுல, அந்த ஏர்த்தோட கிராவிடேஷன் பொருள் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வெலாசிட்டி அதிகமாக கொடுத்தா மேலே போய்டும், ஓகேவா, இதில் இன்னொன்று இருக்குது பாருங்க கவுனிங்க, நான் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இதை யோசிங்க இன்னொரு சொல்கிறேன் வேறு சொல்கிறேன், ஏர்த்து வச்சுக்கலாம், ஓகேவா, ஏர்த்தோட அந்த கிராவிடேஷன் புல் கீழே இழுக்கு டவுன் சைட் இருக்கிற பவர் வந்து 100 வச்சுக்கலாம், ஓகேவா, இது ஒரு ஆர்பிட், இது ஒரு ஆர்பிட், இந்த ஆர்பிட் இருக்குல்ல, இதோட ஆர்பிட்டோட இந்த சேட்டலைட் இருக்குது, இதோட பவர் வந்து
140 வச்சுக்கலாம். இதுக்கு என்ன மீனிங், இந்த சேட்டலைட்டுக்கு பவர் 140 இருக்குன்னா 140 என்ன அர்த்தம், ஏர்த்தோட கிராவிடேஷன் டவுன் சைட் மூவ்மெண்ட் 100 அது இருக்குது, பிளஸ் ஒரு 40 எக்ஸ்ட்ரா இருக்கு, அப்போ 40 வரைக்கும் மூவ் பண்ண முடியும், ஹைட்டு கொஞ்சமே ஒன்று மேலே இம்ப்ரூவ் ஆகும் அர்த்தம், கரெக்டாக. இப்போ இந்த சேட்டலைட் நம்ம கீழே என்ன பண்ணோம், அது 140 அளவுக்கு பவர் இருக்கு, அது பவர் என்ன பண்ணலாம், குறைக்கலாம், 140 ஒன் 130 ஆகிட்டோம், அதோட எஸ்கேப்பிங் வெலாசிட்டி குறைக்கணும், அப்போ என்ன ஆகிடும், கொஞ்சம் வீக் ஆகிடும், அப்போ கீழே இறங்கிடும், இங்கே நிற்கும், இன்னும் கொஞ்சம் அதோட பவர் குறைய கீழே நிற்கும், புரிஞ்சுல, எஸ் இப்போ இன்னும் குறைக்கிறோம் 100 ஆகிடும், என்ன ஆகிடும், இங்கே நிற்கும்ல, சுற்றிக்கிட்டே வரும், இப்போ ஈக்குவலாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது, இப்போ இங்கே 100 அங்கே 100 அது வரைக்கும் நிற்கும், சுற்றிட்டு இருக்கும், அடுத்து 110 120 சுற்றிக்கிட்டே இருக்கும், ஆனால் 100 கீழே குறைக்கிற வச்சுக்கலாம், இன்னும் பவர் குறைக்கிறேன், இந்த சேட்டலைட் பவர் இன்னும் குறைக்கிறேன், 90 ஆகிடுறேன், சுத்த முடியாது, என்ன ஆகிடும், இல்லை அது 100 அது 90 பேலன்ஸ் தாங்காது, உடனே கீழே வந்துடும், புரிஞ்சுல. அப்போ எல்லாமே எதை வச்சு முடி பண்ணுது, ஏர்த்தோட கிராவிட்டி பொறுத்து தான், அந்த கிராவிட்டிக்கு அகேன்ஸ்ட் என்ன பவர் தர அதை பொறுத்து தான், ஓகேவா, எஸ். இப்போ அந்த கொஸ்டின் கேட்குறேன், ஓகேவா, இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல, இப்போ ஏர்த்தோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் 100, ஓகேவா, இந்த சேட்டலைட்டுக்குள்ள ஒரு பவருக்கு என்ன பவர் இருக்குது, 100 மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு பவர் இருக்குது, கரெக்டாக, அதுக்கு அகேன்ஸ்டா, ஓகேவா. இப்போ வந்து சயின்டிஸ்ட் நினைக்கிறாரு, ஓகேவா, அடுத்த ஆர்பிட்டுக்கு போகணும் ஆசைப்படுறாரு, அப்போ இதோட எஸ்கேப்பிங் வெலாசிட்டியை அதிகமாகணும், அப்போ கேல்குலேட் பண்ணுறாரு ஏர்த்துக்கும் இதுக்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளோ, கேல்குலேட் பண்ணுறாரு, அப்போ தான் என்ன ஃபார்ம்ல வருது, ஜிஎம் பை ஆர்லாம் பார்ப்போம்ல, எஸ், ஆர் என்னது ரேடியஸ், அப்போ இந்த ரேடியஸ், அப்போ ஜிஎன்றது கிராவிடேஷன் புல், எடுத்து கிராவிடேஷன் புல், மாஸ் என்ன, ரேடியஸ் என்ன, இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு, இப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு எவ்வளோ பவர் அதிகமாக தரும், ஒரு வேல்யூ வரும், அந்த வேலை என்ன பண்ணுவாங்க, அது 140 வச்சுக்கலாம், அப்போது ஏற்கனவே இன்னொரு 40 அதிகமாக புஷ் பண்ணால் இங்கே போய்லாம் முடி பண்ணிட்டாங்க, ஸோ சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு, புஷ் பண்ணுறாரு, சேட்டலைட் இங்கே கொண்டு வந்தார், ஓகே, இப்போ இதோட பவர் என்னது 140, இப்போ இந்த 140 மெயின்டைன் பண்ணணும், கரெக்டாக, 140 மெயின்டைன் பண்ணாதான் அது சுத்தம், ஏற்கனவே சுத்தம், ஏற்கனவே சுத்துது, கரெக்டாக, அது சேட்டலைட் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது, சேட்டலைட் என்ன பண்ணுறது, வெறும் 140 போய் நிற்க வைக்கிறது, 140 பவர் நிற்குது, அது சுத்துறதுலாம் யார் பண்ணுறா, ஏற்கனவே இழுக்குது, சென்டிமீட்டர் ஃபோர்ஸ் இப்படி இழுக்குது, இது வந்துட்டு வேஸ்ட் பாருங்களேன், அது 140 நிற்காம 141 இல்லை 139 142 அப்படி அப்படி ஆசிலேட்டர் நைட் இருக்கும், சர்க்கிள் ஈக்குவலாக வராது இல்லை, நைட் இருக்கும் மாறிட்டே இருக்கும்ல, பயன்படுத்துல, எஸ், அப்போது உங்களோட எஸ்கேப்பிங் வெலாசிட்டி ஈக்குவலாக இருக்கணும், இப்போ 100 இங்கே 100 ஃபிக்ஸ் பண்ணிட்டியா, அப்படி ஈக்குவல் பண்ணு, அப்படி நீ அப்படியே அந்த 100 நீ எப்பயும் கான்ஸ்டண்டாக கொடுத்துட்டே இருந்தால் தான் இந்த மாதிரி கரெக்டான ஒரு சர்க்கிள் உருவாகும், அப்போ தான் இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, ஈக்குவலாக இருக்கு, கரெக்டாக, சர்க்கிள் ஆர்பிட்டாக இருக்கும், ஓகேவா, இன்னொரு அடுத்த லெவலில் சர்க்கிள் உருவாக்க போகிறேன், 140 உருவாக்க போகிறேன், ஓகே, அப்போ 140 லெவலுக்கு புஷ் பண்ணிட்டு மேலே போயிடு, மேலே போயிட்டியா, அப்போ அந்த 140 மெயின்டைன் பண்ண, அப்படி அகேன்ஸ்ட் ஃபோர்ஸ் எஸ்கேப்பிங் வெலாசிட்டி கொடுத்துட்டே இருக்கு, 140 மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தால் தான் என்ன பண்ணிருக்கும், ஏற்று பிடிச்சிட்டு இருக்கும், ஏற்றிருக்கும் போது ஃபுல்லாக அந்த ஈக்குவலாக அந்த அந்த ரவுண்ட் வந்துகிட்டே இருக்கும், கரெக்டாக. சப்போஸ் பேசி பாருங்களேன் 1 செகண்ட், இப்போ இந்த சேட்டலைட் மேலே போயிடுச்சு, சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு, அதை த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அதிகமாக்கி எஸ்கேப் கிளாஸ் 140 வச்சுட்டேன், 140 மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கார், இப்போ அரௌண்ட் ஆகும், ஏர்த்து ஏர்த்த விட்டு ரொம்ப தள்ளி போயிடுச்சு, அப்போது ஏர்த்தோட கிராவிடேஷன் ஃபுல் கம்மியாயிடுச்சு, அப்போ ஸ்லோவாக மூவ் பண்ணிட்டே இருக்கும், ஓகேவா, ஆனால் 140 மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும், ஓகேவா, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறது தெரியாமல் அந்த மூவ் ஆகிட்டு இருக்கும்போது தெரியாமல் ஆப்ரேட் பண்ண பண்ணுறாருன்னா இந்த 140 145 ஆகிட்டு வச்சுக்கலாம், இல்லை 150 ஆகிட்டார், அப்போ என்ன ஆகும், எஸ்கே பிளஸ் அதிகமாக தர, இது வரைக்கும் இது வரைக்கும் யூனிஃபார்மாக இருந்துச்சு 140, இது எந்த விதம் இல்லாமல் அப்படியே வந்துட்டே இருந்துச்சு, தக்கு என்ன பண்ணி 140 150 ஆகிட்டு எஸ்கேப்பிங் வெலாசிட்டி அதிகமாக கொடுத்துட்டேன், அப்போ 10 அதிகமாகுது, அப்போ என்ன ஆகுது, சேட்டலைட்டு இப்படி போய்டுங்கள, கரெக்டாக, இன்னும் 160 கொடுக்குறேன், இன்னும் வெளியே போய்டுங்களே, அப்புறம் நீ பார்க்குறேன், அப்புறம் குறைக்கிறேன், 160 150 குறைக்கிறேன், கொஞ்சம் கீழே குறைஞ்சிரும்ல, இன்னும் 150 140 ஆகிறேன், ரெண்டாவது சேம் பொசிஷன் வந்துடும்ல, பாயிண்ட் கொடுத்துல, எஸ், அப்போது இந்த ரவுண்டை உருவாக்குறது யார், அந்த எஸ்கேப்பிங் வெலாசிட்டி தானே, அப்போ இந்த எஸ்கேப்பிங் வெலாசிட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் கரெக்டாக அந்த 140 கிலோ வந்து இருக்கும், ஓகேவா, நீ அதிகமாக அதிகமாக என்ன ஆகிட்டே இருக்கும், வளையும், புரிஞ்சுல, எஸ், இப்போ எக்ஸாம்பிள் இங்கே வையேன், இங்கே இருக்குது, இப்போ இந்த ஆர் இப்போ இது சர்க்கிளாக இருக்கா, அப்போ என்ன அர்த்தம், இதில் எந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் டிஸ்டன்ஸ் சேம் தானே, அப்போ என்ன அர்த்தம், நம்ம என்ன முடிவு பண்ணிக்கலாம், அப்போ இந்த சேட்டலைட் வந்து எல்லா இடத்துலையுமே கரெக்டாக 140 ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு, எஸ்கேப்பிங் வெலாசிட்டி 100ன்றது கிராவிடேஷன் புல், அதோட எக்ஸ்ட்ரா ஒரு 40 அகேன்ஸ்ட் ஃபோர்ஸ் கொடுத்து மெயின்டைன் பண்ணுது, மெயின்டைன் பண்ணுறதால தான் கரெக்டாக ரவுண்டாக வந்திருக்கு, ஓகேவா, இப்போ இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 140 180 ஆகிற வச்சிடும், அதிகமாகுது, தள்ளி போகும்ல, இப்படி போகும்ல, அந்த 180 மெயின்டைன் பண்ணுற என்னாகும், 180 சுற்றிட்டு இருக்கும், சுற்றி பாயிண்ட் கொடுத்துல, எஸ் அப்போ ஒரு ஆர்பிட்டோட ஷேப் மாறுறதுக்கு மாற்றலாம்ல, ஏதாச்சும் மாத்திரும் அந்த எஸ்கேப்பிங் லாஸ்ட்டை பொறுத்து மாத்திரும், ஓகே, அப்போ நம்ம என்ன பாயிண்ட்ஸ் வர கொடுத்துல, டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டை நம்ம உருவாக்க முடியும், சர்க்குலர் ஆர்பிட் உருவாக்க முடியும், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை உருவாக்க முடியும், ஆனால் ஜென்ரலாக ஆர்பிட் ரெண்டு டைப் சொல்லலாம், ஒன்று வந்து சர்க்குலர் ஆர்பிட், இன்னொன்று வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட், நான் வரைகிறேன், ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரியும், இது பார்க்க இது என்னது, சர்க்குலர் ஆர்பிட், சேம் ஏர்த்து இங்கே ஏர்த்து தான், இது ஒரு சேட்டலைட், இது சேட்டலைட், இந்த சேட்டலைட் சுற்றின ஆர்பிட் வந்து சர்க்குலர் ஆர்பிட், இது எலிப்டிக்கல் ஆர்பிட், அப்போ என்ன அர்த்தம், தோட பொசிஷன் மாற்றிட்டே இருந்திருக்கு, அப்போ என்ன அர்த்தம், தோட ஸ்பீடை மாற்றிட்டே இருந்திருக்கு, ஸ்பீட் மீன்ஸ் எஸ்கேப்பிங் வெலாசிட்டி மாற்றிட்டே இருந்திருக்கு,
அப்போ இங்கே ஒரு ரைட், இந்த இடத்துல ரைட் இருக்குது, இந்த இடத்துல ரைட் இருக்கு. நான் இங்கே பாருங்க, இதுலேயும் சேம் ஆயிட்டு, இதுலேயும் சேம் ஆயிட்டு, சேம் ஆயிட்டு. ஓகேவா, இங்கே பாருங்க குட்டி ஆயிட்டு, இது ரொம்ப தூரம் ஆயிட்டு. அப்போ எலிப்டிக்கல் ஆர்பிட்ல இந்த ரேடியஸ் நைட்டே இருக்கு, டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்குல்ல. ரேடியஸ் வந்து கான்ஸ்டண்டாக இருந்தால் என்ன அர்த்தம், ரேடியஸ் கான்ஸ்டண்டாக இருந்தால் என்ன அர்த்தம், ரேடியஸ் டிஃப்ரெண்டாக இருந்தால் என்ன அர்த்தம், ஃபஸ்ட் ஃபஸ்ட்னு சொன்னோம்ல, அதை யோசிச்சு பாருங்க. இல்லைன்னா இப்படி யோசிங்க, இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்ல இங்கே ஒரு சேட்டலைட் ஃபிக்ஸ் பண்ணுறேன், இங்கே ஒரு சேட்டலைட் ஃபிக்ஸ் பண்ணுற வச்சுக்கலாம். ஓகேவா, இதில் எந்த சேட்டலைட் வந்து ஃபாஸ்ட்டாக சுற்றும், ஃபஸ்ட்டு சொன்ன நபருக்குல ஏர்த்தோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இதையும் இழுக்கும், இதையும் இழுக்கும். ஆனால் இது கிட்ட இருக்குது, இது கிட்ட இருக்குது. அப்போது இந்த இடத்துல, இந்த இடம் எப்படி இருக்கும், இந்த பகுதி ஃபுல்லாக ஏர்த்த சுற்றி ஃபாஸ்ட்டாக வந்துடும், இல்லை ஏர்த்து வேகமாக இருக்கும். அதுவே இந்த சேட்டலைட் இங்கே இருக்கா, இப்போ ஏர்த்த விட்டு தள்ளி இருக்குது, அப்போ கிராவிடேஷன் புல் ரொம்ப லேட்டாக இருக்கும், அட்ராக்டிவ் கம்மியாக இருக்கும், அப்போ ஸ்லோவாக சுற்றி வரும். அப்போ எலக்ட்ரிக் ஆர்பிட்டில் உங்களுக்கு புரிஞ்சுல, எஸ் அப்போ எலக்ட்ரிக் ஆர்பிட்டில் ஒரு சைடில் பார்த்தா பக்கத்தில் கிட்ட இருக்கும், அப்போ ஃபாஸ்ட்டாக போகும் சேட்டலைட், தூரமாக இருந்துச்சுன்னா ஸ்லோவாக போகும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டே எதில் இருக்காது, சர்க்கிள் ஆர்பிட் இருக்காதுல, நான் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு, எங்கே ஃபிக்ஸ் பண்ணாது, எல்லாம் ஒரே இடம். அப்போ எல்லா இடத்துலையும் ஸ்பீட் எடுக்கும், யூனிஃபார்மாக இருக்கும். நான் ஏன்னா ஏர்த்தோட கிராவிடேஷன் புல்லு இங்கேயும் சேமு, இங்கேயும் சேமு, இங்கேயும் சேமு, இங்கேயும் சேமு. அப்போ சர்க்கிள் ஆர்பிட்டோட ப்ராப்பர்ட்டிஸும் எலிப்டிக்கல் ஆர்பிட்டோட ப்ராப்பர்ட்டிஸும் புரிஞ்சுச்சுல உங்களுக்கு. ஸோ சர்க்கிள் ஆர்பிட்டில் ஸ்பீட் எப்படி இருக்கும், கான்ஸ்டண்டாக இருக்கும்ல. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏர்த்து நடுவில் இருக்குது, ஓகேவா, இது ஒரு சேட்டலைட்டு, இது ஒரு சேட்டலைட்டு, சேட்டலைட்டு, இந்த மூணு சேட்டலைட்டுமே அதோட ஆர்பிட் எப்படி இருக்குது, சர்க்குலராக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், இப்போ எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், அப்போ ஏர்த்தோட கிராவிடேஷன் புல் இங்கேயும் சேமு, இங்கேயும் சேமு, இங்கேயும் சேமு. நம்ம சுற்றி வர ஸ்பீட் எப்படி இருக்கும், நார்மலாக இருக்கும், ஆஸ் யூஷுவல் ஸ்பீடு மாறாது, ஆனால் சர்க்குலராக இருக்குது. அதுதான் இதையும் சர்க்குலராக இருக்குல்ல. இப்போ இந்த சேட்டலைட்டுக்கும் இந்த சேட்டலைட்டுக்கும் இந்த சேட்டலைட்டுக்கும் ஸ்பீட் கம்பேர் பண்ணால் எது ஃபாஸ்ட்டாக இருக்கும் பார்த்தோம், ஃபஸ்ட் சொன்னது நபருக்கில் எது, இது ஃபாஸ்ட்டாக சுற்றி வரும், ஏன்னா பக்கத்தில் இருக்குது, ஃபஸ்ட் சொன்னது நபருக்கில் இது ரொம்ப ஸ்லோவாக சுற்றி வரும். இது காரணம் ஏர்த்தோட கிராவிடேஷன் ரொம்ப தள்ளி இருக்குது, ஸோ ஸ்லோவாக சுற்றி வரும். ஓகேவா, கூடவே எந்த பாயிண்ட் புரியுதுல, இந்த இந்த லாஸ்ட்டில் இருக்கல சேட்டலைட் இது ஸ்லோவாக சுற்றி வரும், ஆனால் அதோட ஸ்பீடு எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஏன்னா சர்க்கிள். அப்போது இது இதுக்கு டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கிறதால ஏர்த்து என்ன பண்ணும், ஒரே மாதிரி சுற்றி வரும்ல. இப்போ இதுக்குள்ளேயே ஒரு ஆர்பிட் நச்சுமா ஆர்டிஃபிஷியல் உருவாக்குறேன். இப்போ இதனால் இப்போ இப்படி ஒரு ஆர்பிட் போடுறேன், இப்படி ஆர்பிட் உருவாக்குறேன். ஓகேவா, இப்படி வரைகிறேன். ஓகே, இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் இது இந்த ஆர்பிட்டுக்கு, இந்த ஆர்பிட் பார்க்க எப்படி இருக்குது, எலிப்டிக்கலாக இருக்குல்ல. எலிப்டிக்கலாக இருக்கும்போது டிஸ்டன்ஸ் மாறிட்டே இருக்கு பாருங்க. அப்போ ஒரு சேட்டலைட் வந்து இந்த இடத்துல நிற்கும்போது, இங்கே நிற்கும்போது, இங்கே நிற்கும்போது மாறுதில்ல. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே சேட்டலைட் இங்கே வந்துச்சுன்னா ஏர்த்து பக்கத்தில் இருக்குது, ஏர்த்து என்ன பண்ணும், வேகமாக இருக்கும், டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போயிடும், கரெக்டாக. இப்போ தள்ளி போனதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போயிடுச்சு, அப்போ இங்கே எப்படி இருக்கும், ஸ்லோவாக போகும். அப்படி கிட்ட வந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது எங்கே நடக்காது, சர்க்கிள் ஆர்பிட் நடக்காதுல்ல. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ரவுண்டாக இருக்கிறதால ஸ்பீட் எப்படி இருக்கும், நார்மலாக இருக்கும், காமனாக இருக்கும், யூனிஃபார்மாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், டைம் டேக்கன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஓகே, நம்ம இதுக்குலாம் படிச்சிருக்கோம், வாட் இஸ் ஆர்பிட் படித்தாச்சு, கரெக்டாக. எஸ், ஒரு சேட்டலைட்டோட இல்லை ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்பீடு ஒரு ஆர்பிட்டில் எது முடிவு பண்ணுறதுன்னு படித்தோம், கிராவிட்டிட்டு முடிவு பண்ணி படித்தோம். கிராவிட்டியை பொறுத்தளவுக்கு, ஹைட்டை பொறுத்தளவுக்கு அந்த அந்த ஆப்ஜெக்டோட இல்லை சேட்டலைட்டோட ஸ்பீடு வந்து குறையணும் படிச்சிட்டோம். அடுத்து தான் படித்தோம், டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட் படித்தோம்ல, சர்க்குலர் ஆர்பிட் படித்தோம், எலிப்டிக் ஆர்பிட் படித்தோம். அடுத்து ஒரு ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு எப்படி எப்படி வந்து லான்ச் பண்ண முடியும், மாற்ற முடியும்னு படித்தோம். அடுத்து என்ன பார்த்தோம், எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் ஒரு சேட்டலைட்டோட ஸ்பீட் எப்படி இருக்கும், டைம் டேக்கன் என்னாகும், வேரி ஆகும்னு பார்த்தோம். சர்க்குலர் ஆர்பிட்டில் வேரி ஆகாது, கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது, அதாவது டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட் பார்த்துட்டோமா, அடுத்து இன்னும் கொஞ்சம் இந்த சர்க்குலர் ஆர்பிட் இருக்குல்ல, இதை மட்டும் கண்டிப்பாக படிக்க போகிறோம். ஓகேவா, எஸ் ஆர்பிட் படித்தாச்சு, டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட் படித்தாச்சு. அந்த டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டில் முதல் டைப் ஆஃப் ஆர்பிட் சர்க்குலர் ஆர்பிட், அதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிக்க போகிறோம். ஓகே, சர்க்குலர் ஆர்பிட்டோட டைப்ஸ் பார்க்கலாம். எப்படி சர்க்குலர் ஆர்பிட் படிக்கலாம், நம்ம ரொம்ப ஈஸி தானே, நீங்களே படிக்கலாம்ல, ஹைட் வச்சு ஈஸியாக படிச்சிடலாம். ஏர்த்துனா ஏர்த்து பக்கத்துலேயே இருக்குது, ஒரு ஆர்பிட் இருக்குது, சர்க்குலராக இருக்குது, அது என்ன படிக்கலாம், கிட்ட இருக்குது. அப்போ இது லோ ஏர்த் ஆர்பிட் வைக்கலாம், கரெக்டாக. எஸ், அப்போ லோயர் ஆர்பிட் இங்கே ஃபஸ்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல, அது எவ்வளோ ஹைட்லேருந்து வைக்கிறோம், நம்ம 160 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். ஒரு ஏர்த்தை விட்டு ஒரு 160 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சர்க்கிளை நம்ம ஈஸியாக போட முடியும், ஒரு ஆர்பிட்டை உருவாக்க முடியும். ஓகேவா, அது கீழே ஆர்பிட்டை உருவாக்க முடியாது. அதுக்கு காரணம் அப்படி சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன் புரிஞ்சுல, நம்ம நம்மளோட எய்ம் என்னன்னா டைப்ஸ் ஆஃப் சர்க்குலர் ஆர்பிட் படிக்கும், டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட் படித்தாச்சு, சர்க்குலர் ஆர்பிட், எலிப்டிக் ஆர்பிட். இப்போ நம்மளோட எய்ம் வந்து டைப்ஸ் ஆஃப் சர்க்குலர் ஆர்பிட் படிக்கும். அப்போ அதை பார்க்கலாம்னா அவர் ஹைட்டை பொறுத்து பார்க்கலாம், ஏர்த்துலேருந்து அந்த சர்க்குலர் ஆர்பிட் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, எவ்வளோ தள்ளி இருக்குது, அதை பொறுத்து ஆர்பிட்டை பிடிக்கலாம்னு சொல்கிறேன். சர்க்குலர் ஆர்பிட்டை அதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தால் அது லோ ஏர்த் ஆர்பிட், ஏர்த்துக்கு லோவே இருக்கு. ஓகேவா, அதே மாதிரி லோயர் ஆர்பிட் இந்த ஒரு லைன் கூட கிடையாது, இன்னும் எக்ஸ்டாக இது வரைக்கும் வச்சுக்கலாம். அதாவது இன்னும் ரவுண்டு போடுறேன், இந்த 160 2000 கிலோமீட்டர் வரைக்கும், 2000 கிலோமீட்டர் வரைக்கும், 160 கிலோமீட்டர்லேருந்து 170, 500, 1000, 1500, இந்த இது கேப்புக்குள்ள எந்த இடத்த சேட்டல் ஃபிக்ஸ் பண்ணாலுமே இது ஃபுல்லாகவே என்ன தான் அர்த்தம், லோ ஏர்த் ஆர்பிட். நாமளும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம்,
ஓகேவா? இப்போ ஏர்த்ல இருந்து 160 கிலோமீட்டர் மேலே போயிட்டீங்க, அந்த 160 கிலோமீட்டர்ல இருந்து 2000 கிலோமீட்டர் வரைக்கும் அதுக்குள்ள எந்த ஹைட்ல நீங்க ஒரு சேட்டலைட் ஃபிக்ஸ் பண்ணா கூட சேட்டலைட் எங்க இருந்து அர்த்தம் லோவர் ஆர்பிட்ட சுத்துதுன்னு அர்த்தம். ஓகேவா? 2000க்கு மேலே மேலே போறீங்கன்னா அது வந்து மீடியம் எர்த் ஆர்பிட் சொல்லலாம் தானே, லோ முடிஞ்சு போச்சு, அது கொஞ்சம் மீடியம் சாதா மீடியம் எர்த் ஆர்பிட். அது எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா இந்த ஹைட் அடிக்கும் சொல்றேன், இங்கிருந்து ஒரு 36,000 கிலோமீட்டர் வரைக்கும் மீடியம் எர்த் ஆர்பிட் ஒரு ரவுண்டு போடுறேன். ஓகேவா? ரவுண்டு வச்சுருந்தீங்க, ரவுண்டு ரவுண்டு சர்க்குலர் எலிப்டிக் கிடையாது. ஓகே, அப்போ இந்த 2000 கிலோமீட்டர்லேருந்து மேலே அக்யூரேட்டாக சொல்லணும்னா 35,000 7,86 கிலோமீட்டர். 2000 கிலோமீட்டர்லேருந்து 36,000 கிலோமீட்டருக்கு நடுவில் நீங்கள் சேட்டலைட் ஃபிக்ஸ் பண்ணால் உன்னோட உங்களோட சேட்டலைட் எங்கே இருக்குது? மீடியம் எர்த் ஆர்பிட்டில் சுற்றி வருது. எதை வச்சு பிடிக்கிறோம்? ஹைட் வச்சு பிடிக்கிறோம். இதுக்கு மேலே மீடியம் எர்த் ஆர்பிட் எங்கே முடியுது? இந்த 35,786 கிலோமீட்டர் இருக்குல்ல, இதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஆர்பிட் லான்ச் பண்ணால் அதுக்கு பேர் ஹை எர்த் ஆர்பிட். மொத்தம் 3 ஆர்பிட் இருக்குல்ல, எஸ் அப்போ இந்த ரீஜனுக்குள்ளே நீ லான்ச் பண்ணுறேன்னா அது என்னது எங்கே லான்ச் பண்ணலாம் லோ எர்த் ஆர்பிட். அதுக்கு மேலே லான்ச் பண்ணுறேன்னா இந்த இடத்துல மீடியம் எர்த் ஆர்பிட். மீடியம் எர்த் ஆர்பிட் எங்கே ஆரம்பிக்குது? 2000 கிலோமீட்டர்லேருந்து 35,786 கிலோமீட்டர். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வைக்கிறாங்க? 30,000 வச்சுலாம் தானே கரெக்டாக, அது காரணம் அப்புறம் சொல்கிறேன். இது மீடியம் எர்த் ஆர்பிட், அதுக்கு மேலே 3வது ஹை எர்த் ஆர்பிட். ஸோ மொத்தம் சிம்பிளாக 3 ஆர்பிட் இருக்குல்ல, லோ எர்த் ஆர்பிட், மீடியம் எர்த் ஆர்பிட், அதுக்கு மேலே மேலே லான்ச் பண்ணால் ஹையர் ஆர்பிட்டில். ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் அவட ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கே தெரியும் தானே, ஹைட்டை பொறுத்து என்ன ப்ராப்பர்ட்டிஸ் மாறும் தானே. எக்ஸாம்பிள், ஒரு சேட்டலைட்டை இந்த லான்ச் பண்ணுறோம், எந்த கிலோமீட்டர் இருக்குது? 160 கிலோமீட்டர். லோயர் ஆர்பிட் எங்கே முடியுது? இங்கே முடியுது. அப்போ இங்கே லான்ச் பண்ணுறோம், 2000 கிலோமீட்டர் லான்ச் பண்ணுறோம் கரெக்டாக. இது வரைக்கும் லோயர் ஆர்பிட்டா? இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? ப்ராப்பர்ட்டி சொல்கிறத விட டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம்ல, லோயர் ஆர்பிட்டுக்கும் மீடியம் இப்போ இங்கே லான்ச் பண்ணுறோம் என்ன டிஃப்ரென்ஸு? லோயர் ஆர்பிட்டுங்க 2000 முடியல, நீ இங்கே லான்ச் பண்ணால் இந்த சேட்டலைட் இருக்குல்ல ஏர்த்தை சுற்றி வர்றது 2 ஹவர்ஸ் சுற்றி வந்துடும். 2 ஹவர்ஸில் சுற்றி வரும் மேக்ஸிமம். லோயர் ஆர்பிட் எங்கே ஆரம்பிக்குது? 160 கிலோமீட்டர் ஆரம்பிக்குதா? எஸ். எங்கே முடியுது? 2000 கிலோமீட்டர். நீ மேக்ஸிமம் 2000 கிலோமீட்டரில் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணால் கூட அது வந்து ஏர்த்தை சுற்றி வர்றதுக்கு 2 ஹவர்ஸ் சுற்றி வந்துடும். லோ எர்த் ஆர்பிட்டோட மேக்ஸிமம் எங்கே முடியுது? 2000 கிலோமீட்டரா? நீ அங்கே ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணால் கூட ஏர்த்தை 2 ஹவர்ஸில் சுற்றி வந்துடும். அப்படின்னு அர்த்தம் ஒரு நாளைக்கு 12 தடவை சுற்றி வருதுல்ல, வேகம் சுற்றி வருது, அதான் லோ எர்த் ஆர்பிட் பக்கத்தில் இருக்குது. இப்போ அடுத்து மேலே போங்களேன், மீடியம் எர்த் ஆர்பிட் எங்கே ஆரம்பிக்குது? 2000 மேலே எங்கே முடியுது? 35,000. ஏன் இப்போ அக்ரஸி புரியுது உங்களுக்கு? 36 கிலோமீட்டர் வச்சுக்கலாம், ஏன்னா இந்த கிலோமீட்டர் வரைக்கும் மீடியம் எர்த் ஆர்பிட்டில் இந்த இடத்துல நீங்கள் லான்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக மேலே போக போக டைம் ஆகும் அதிகமாகும்ல. இப்போ லோயர் ஆர்பிட் 2 ஹவர்ஸில் முடியுதுன்னா இந்த ஆர்பிட் மேலே இன்னும் ஹைட் அதிகமாக இருக்குது, ஏற்ற கிராவிடேஷன் புல் ரொம்ப தள்ளி இருக்குது, அப்போ ஸ்லோவாக சுற்றும். அப்போ இந்த இடத்துல லான்ச் பண்ணிங்கன்னா சேட்டலைட்டு சுற்றி வரதுக்கு ஏற்ற 24 ஹவர்ஸ் ஆகும் கரெக்டாக. இந்த கிலோ லான்ச் பண்ணால் 35,786, அப்புறம் 8,000 சொல்லிட்டணும் ஓகே, அது மாற்றிட்டேன், இதான் கரெக்டாக 35,786 கிலோமீட்டர். அதாவது மீடியம் எர்த் ஆர்பிட்டோட மேக்ஸிமம் இந்த இது வரைக்கும் நாம வச்சுக்கிறோம், நாமளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஓகே, கரெக்டாக 24 ஹவர்ஸ் சுற்றி வரும். புரிஞ்சுல? எஸ். ஹைட் மேலே போக 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 ஹவர்ஸ் ஆகும் அதிகமாகும்ல. எஸ். அப்போது லோயர் ஆர்பிட் எங்கே முடியுது? 2000 கிலோமீட்டர் முடியுது, அங்கே 2 ஹவர்ஸ்னா இப்போ நீங்கள் 160 கிலோமீட்டரில் சேட்டலைட் லான்ச் பண்ணுறோம், இங்கே லிங்க் பண்ணிட்டோம், அது எத்தனை அட்லீஸ்ட் 1 ஹவர்லேயே முடிஞ்சிருங்களே, 1 ஹவர் சுற்றி வந்துருங்கள, மேலே போக போக 2 ஹவர்ஸ், இன்னும் மேலே போக போக 3 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ், 5 ஹவர்ஸ், 7 ஹவர்ஸ், 35,786 சேட்டலைட் ஃபிக்ஸ் பண்ணிட்டுனா அது ஒரு ரெவல்யூஷன் முடிக்கிறதுக்கு ஏற்ற லெவல் சுற்றி வரதுக்கு 24 ஹவர்ஸ். ஏர்த்து ஒரு இடத்துல சுற்றி வரதுக்கு ஆகும் 24 ஹவர்ஸில். அப்போ ஏர்த்து வந்து தன்னை சுற்றி வரதுக்கு 24 ஹவர்ஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த ஆர்பிட்டில் நம்ம ஒரு சேட்டலைட் போட்டால் அது சுற்றி வரதுக்கும் 24 ஹவர்ஸ் ஆகுது. அப்போ ஏர்த்துக்கும் அதுக்கும் சேம் ஆகுதுல்ல சுற்றி வரது. அப்போ இந்த ஆர்பிட்டுக்கு பேர் மட்டும் ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட். எந்த ஆர்பிட் சொல்கிறேன்? மீடியம் எர்த் ஆர்பிட்டுக்கு நான் சொல்ல, மீடியம் எர்த் ஆர்பிட் நிறையா இருக்குல்ல, அதாவது மீடியம் எர்த் ஆர்பிட் ஆரம்பிக்குது 2000 கிலோமீட்டர்லேருந்து நீ வரைஞ்சிட்டே போகலாம்ல, 2001, 2002, 2003, 3000, 10,000 போயிட்டே இருக்கலாம், நிறைய ஆர்பிட் இருக்குல்ல, மீடியம் எர்த் ஆர்பிட்டோட சைஸ் ஹைட் போயிட்டே இருக்கல, அந்த ஹைட்டில் 35,786 கிலோமீட்டர் அந்த ஒரு ஆர்பிட் இருக்குல்ல, அந்த ஆர்பிட்டில் சேட்டலைட் ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக சுற்றி ஒரு ரவுண்ட் சுற்றி வரது 24 ஹவர்ஸ் ஆகும். அப்புறம் ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட் அதுக்கு பேர் கரெக்ட் பாயிண்ட் பண்ணல, ஏர்த்னா ஜியோ, ஜியோவுக்கான கரெக்டான டைம் ஏற்ற மாதிரி 24 ஹவர்ஸ் சுற்றி வருது. அப்போ இதோட அப்ளிகேஷன் புரிஞ்சல உங்களுக்கு? இப்போ ஒரு சயின்டிஸ்ட் நினைக்கிறார் இல்லை, பேப்பரில் வருது ஓகேவா, ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியா, அந்த சேட்டலைட் வந்து லோ எர்த் ஆர்பிட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ லோ எர்த் ஆர்பிட்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும், அப்போ வந்து கண்டிப்பாக 160 கிலோமீட்டருக்கு மேலே 2000 கிலோமீட்டருக்கு கீழே ஏர்த்தோட ஹைட்டில் இங்கேருந்து பார்க்கும்போது 160 கிலோமீட்டருக்கு மேலே எங்கேயோ லான்ச் பண்ணியிருக்காங்க, 2000 கிலோமீட்டருக்கு கீழே இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க, அது தெரிஞ்சிடும் எந்த டிஸ்டன்ஸ் லான்ச் தெரியும். அதே மாதிரி ஓகே, அப்போ லோ எர்த் ஆர்பிட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா அப்போது இந்த சேட்டலைட் வந்து வேகமாக சுற்றி வரும், மினிமம் சாரி மேக்ஸிமம் 2 மணி நேரம் சுற்றி வந்துடும். நம்ம தெரிஞ்சதில்லை, ஈஸியாக தெரிஞ்சதில்ல, எஸ், ஏன்னா லோயர் தர்பிட்டோட மேக்ஸிமம் அது 2000 கிலோமீட்டர், அங்கே ஃபிக்ஸ் பண்ணால் கூட 2 மணி நேரத்தை சுற்றி வந்துடும். அப்போ வந்து ஓகே, அப்போ இந்த ஆர்பிட் இந்த சேட்டலைட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கான காரணம் வந்து ஏர்த்த வேகமாக சுற்றி வந்து இருக்கணும் போல, அப்போ வேற ஒரு ஐடியா வேற ஒரு அப்ளிகேஷன் போல முடிவு பண்ணிக்கலாம். இதே ஒன்று முடிவு பண்ணுறாங்க, அதாவது நியூஸில் பார்க்குறீங்க சயின்டிஸ்ட் பண்ணியிருக்காரு ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காரு, எங்கன்னா மீடியம் எர்த் ஆர்பிட்டை லான்ச் பண்ணியிருக்காரு, அது எந்த இடத்துலனா
மீடியம் அர்த் ஆர்பிட் எண்டாகிற லாஸ்ட் ஆர்பிட் லாஸ்ட் லைன் அதாவது 35786 கிலோமீட்டர் அதாவது ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட்ல லான்ச் பண்ணியிருக்காரு ஒரு சேட்டலைட் அப்படின்னு அர்த்தம். ஓகே அப்போ அவருடைய எய்ம் வந்து நிறைய சுற்றி வர்றது கிடையாது, ஏர்த்த கரெக்டாக ஒரு தடவை சுற்றி வரணும் 20 அதுவும் 24 ஹவர்ஸ் ஏர்த்து தன்னை சுற்றி வர 24 ஹவர்ஸ் ஆகுதுன்னா அந்த சேட்டலைட்டும் சுற்றி வரதுக்கு 24 ஹவர்ஸ் ஆகும் கரெக்டாக. அப்போ அதான் அப்ளிகேஷன் புரிஞ்சிருக்கும் புரிஞ்சுல. அப்போ ஒரு சேட்டலைட் வந்து எந்த கிலோமீட்டர் லான்ச் பண்ணுறாங்கிறது மெமரி பண்ணுறது லோ ஏர்த் ஆர்பிட்டா மீடியம் ஏர்த் ஆர்பிட்டா ஹையர் ஆர்பிட்டா புரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீக் வந்து ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணுறாங்க இந்தியா, அது வந்து 40,000 கிலோமீட்டரில் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சிக்கலாம். 36,000 மீடியம் ஏர்த் ஆர்பிட் முடியுது அப்போ ஹையர் ஆர்பிட்டில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே நான் படிக்கிறேன் என்னது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் சர்க்குலர் ஆர்பிட் தானே, லோயர் ஆர்பிட் லோயர் ஆர்பிட் காமிக்குது 160 கிலோமீட்டர்லேருந்து 2.5 கிலோமீட்டர் வரைக்கும் இங்கே எங்கே லான்ச் பண்ணாலும் லோயர் ஆர்பிட், அதுக்கு மேலே போனால் மீடியம் ஏர்த் ஆர்பிட். மீடியம் ஏர்த் ஆர்பிட் முடியுது ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட்டோட முடியுது 35,000 சொல்லுது. ஏன் ஜியோ சின்க்ரனஸ் சொல்கிறோம், இயர் சுற்றுறதுக்கு டைம் ஆகும் அதே டைமில் சுற்றி வந்துடும் ஒன் ரெவல்யூஷன், அதுக்கு மேலே போகிறது ஹையர் ஆர்பிட். அடுத்து இன்னொரு பாயிண்ட் ஓகே இருக்கும், இந்த லோயர் ஆர்பிட் ஃபிக்ஸ் பண்ணோம்ல ஏர்த் இருக்கு ஓகே லோயர் ஆர்பிட் எங்கே ஆரம்பிக்குது வரலையே ஓகே இது லோயர் ஆர்பிட் இங்கே தான் ஆரம்பிக்குது அதாவது 160 கிலோமீட்டர் ஹைட்டை தாண்டி போய் தான் ஒரு ஃபஸ்ட்டு மினிமம் சர்க்கிளே வருது. ஏன் சர்க்கிள் இங்கே 150 கிலோமீட்டர் இங்கே ஏன் உருவாக்க முடியும் நம்மளால் இந்த 160 கிலோமீட்டருக்கு அது கீழேயும் எடுத்து பக்கத்தில் கூட நம்ம என்ன பண்ணலாம் ஒரு சேட்டலைட் நிற்க வைக்கலாம். ஓகேவா நமக்கு தெரியல ஏன்னா நமக்கு வந்து ஒரு சேட்டலைட் நிற்க வைக்கிறதுக்கு ஒரே காலோகேஷன் அது எடுத்துகிற கிராவிட்டி என்ன 100 ஓகே அப்போ 100 விட அதிகமாக வைக்கிறேன். இப்போ நான் உங்கள் 120 கெப்பாசிட்டி அதிகமாக வைக்கிறேன் ஒரு மிஷின் வச்சுக்கிட்டு நிற்க வைக்கிறேன் வச்சுக்கலாம் நிற்க வைக்க முடியும். ஆனால் என்ன ஆகுனா அடுத்த நாள் என்ன ஆகிடும்னா இது ஃபுல்லாக ஏர்த்தோட அட்மாஸ்பியர் ஓகேவா அது ஃபுல்லாகவே ஏர்த்தோட அட்மாஸ்பியர். இப்போ ஏர்த்தோட அட்மாஸ்பியரில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு சேட்டலைட்டை எஸ்கேப் பிளாஸ்ட் அதிகமாக வச்சுக்கிட்டு இருந்தால் கூட ஒவ்வொரு நாளும் அட்மாஸ்பியர் வந்து பிளாக் பண்ணி அதோட எஸ்கே பெலாசிட்டியை குறைச்சிடும். 120 100 ஆக்கிடும், 90 ஆகிடும், 8 ஆகிடும் போட்டுரும் பாயிண்ட் புரியுதுல. எஸ் அப்போது நம்ம ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணுறோம்னா முதல்ல அட்மாஸ்பியரோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் லான்ச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா 160 கிலோமீட்டர் வரைக்கும் மேலே போயிடு. இப்போ நீ என்ன சேட்டலைட் லான்ச் பண்ணு ஓகே இப்போ நீ எஸ்கே பெலாசிட்டி என்ன பண்ணுற இப்போ நீ வந்து ஒரு மினிமம் ஒரு சேட்டலைட்டை 100 இப்போ ஏற்றுறதுக்கு கிராவிட்டி பர்சன் 100 இப்போ அந்த 100 இங்கே வச்சு ஃபிக்ஸ் பண்ண இப்போ என்ன ஆகாதுன்னா அட்மாஸ்பியர் டிஸ்டர்ப் பண்ணாது. அப்போ கண்டிப்பாக அது அந்த மிஷின் நாங்கள் கிட்ட போகாது, கடைசி வரைக்கும் 100 பிடிச்சி தாங்கிட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும். மீனிங் பிடிக்குதுல இப்போ ட்ராயிங் வருவேன், இது ஒரு சேட்டலைட்டு சேட்டலைட் எந்த சேட்டலைட்டுக்கு பவர் அதிகம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் தெரியும் எந்த சேட்டலைட் ஃபாஸ்ட்டாக போகும்னா இதுதான் ஃபாஸ்ட்டாக போகும் அது ஓகே அது காரணம் வந்து அந்த சேட்டலைட் கிடையாது ஏர்த்து இழுக்குது பக்கத்தில் இருக்கிறதா இருக்குது அந்த கொஸ்டின் கேட்கல. இதில் எந்த சேட்டலைட்டுக்கு பவர் அதிகம் இது தானே பவர் அதிகம் ஏன்னா இப்போ ஏர்த்தோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் 100 இப்போ இது என்ன பண்ணுது கரெக்டாக ஓரளவுக்கு 100 மேட்ச் பண்ணிடுச்சு மேட்ச் பண்ணி அங்கேயே நிற்குது இது என்ன பண்ணுது 120, 140, 180 எக்ஸாம் சொல்கிறேன். இப்போது வழக்கு ஏர்த்தோட எஸ்கேப்பிங் ஏர்த்தோட கிராவிட்டியோட எஸ்கேப்பிங் லெஸ் அதிகமாக போகிறது இந்த மேலே ஹைட்டில் நிற்குது போகிற அதிகம் தானே இது புரிஞ்சுல. அப்போ இந்த லோயர் ஆர்பிட்டில் இந்த 160 கிலோமீட்டர் லான்ச் பண்ணுறோம்ல ஒரு சேட்டலைட் அதுக்கு தான் ரொம்ப பவர் கம்மியாக இருக்கும் கரெக்டாக. ஏன்னா என்னது ஏர்த்துக்கு 100 கெப்பாசிட்டி இருக்குன்னா அதோட எஸ்கேப்பிங் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும் 100 தான் இருக்கும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு. இந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எங்கே போகணும் 160 கிலோமீட்டருக்கு மேலே போகணும். அதே 100 பவர் உள்ள ஒரு சேட்டலைட்டை நீங்கள் இங்கே நிற்க வச்சிங்கன்னா இங்கே 100 வச்சிங்கன்னா அட்மாஸ்பியர் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு பவர் 100 இருந்தாலும் அதை குறைச்சி விட்ருவோம் 90 ஆகிட்டு கீழே போட்டு விட்ரும். அட்மாஸ்பியர் என்ன பண்ணுவோம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸால் அந்த சேட்டலைட்டோட எஸ்கேப்பிங் வெலாசிட்டி ஸ்லோ ஆகி விட்ரும் ஸ்பீடை குறைச்சி விட்ரும் ஓகேவா. அப்போது ஏர்த்தோட எஸ்கேப்பிங் ஏர்த்தோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் 100 நீ மினிமம் ஒரு ஆர்பிட்டை உருவாக்கணும்னா 100 சேட்டலைட் இருக்குல்ல சேட்டலைட்டோட ஒரு பவர் வந்து மினிமம் 100 எஸ்கேப்பிங் வெலாசிட்டி இருக்கணும். அந்த அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீ 160 கிலோமீட்டர் மேலே போயிடு அப்போ தான் அட்மாஸ்பியர் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஸ்டெடியாக நிற்க வைக்க முடியும் ஓகே. அதுக்கப்புறம் மோஸ்ட் தான் உன்னோட எஸ்கேப்பிங் வெலாசிட்டி வந்து 120 ஆகியா இப்போ என்ன சேட்டலைட் மேலே போகும் 140 மேலே போகும் எஸ்கேப் லாஸ்ட்டு மேலே போயிட்டு ஆர்பிட் சுற்றி மாற்றியிருக்கும் அதுக்கு நான் சொல்கிற புரிஞ்சுல. எஸ் அப்போது ஒரு ஆர்பிட்டை வந்து மினிமம் 160 கிலோமீட்டர் தான் உருவாக்க முடியும் அது கீழே எங்கே ஃபிக்ஸ் பண்ணாலுமே அட்மாஸ்பியர் டிஸ்டர்ப் பண்ணி கீழே தள்ளி விட்ருவோம் ஓகேவா. ஸோ என்ன படித்து முடிச்சிட்டோம் டைப்ஸ் ஆஃப் சர்க்குலர் ஆர்பிட் படித்து முடிச்சாச்சு. லோயர் ஆர்பிட் இது வரைக்கும் 160 கிலோமீட்டர்லேருந்து 2000 லோயர் ஆர்பிட் ஒரு லோயர் ஆர்பிட்டில் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணுறாங்கன்னா அது என்ன பண்ணுவோம் மினிமம் 2 மணி நேரத்தில் என்ன பண்ணுறோம் சுற்றி வந்துடும் ஏர்த்தை கரெக்டாக. ஏன்னா 2000 தான் முடியுது அங்கே ஃபிக்ஸ் பண்ணாலே ரெண்டு மரத்தை முடிஞ்சிடும்னா அப்போ 160 ஃபிக்ஸ் பண்ணால் 1 hourலேயே முடிஞ்சிடும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது லோயர் ஆர்பிட் அது அடுத்தது மீடியம் ஏர்த் ஆர்பிட் மீடியம் ஏர்த் எங்கே முடியுது இதில் பார்த்தோம்ல 35,000 பார்த்தோம்ல அந்த ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட். ஏன் ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட் ஏன்னா ஏர்த்து கரெக்டாக சுற்றி வர 24 ஹவர்ஸ் ஆகுதுன்னா அது சுற்றி வரது 24 ஹவர்ஸ் ஆகும் ஓகே. அதுக்கு மேலே போனால் ஏர்த் ஆர்பிட். ஸோ நம்ம வந்து என்னெல்லாம் படித்தோம் ஆர்பிட் படித்தாச்சு ஆர்பிட் ஒவ்வொரு ஆர்பிட்டோட ப்ராப்பர்ட்டி தெரியும் நமக்கு கரெக்டாக. ஹையர் ஆர்பிட் லான்ச் பண்ணால் அது எடுத்துக்க டைம் ரொம்ப அதிகமாகவும் தெரியும் அப்புறம் ஆர்பிட் தெரியும் டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட் படிச்சிட்டோம். அந்த டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டில் சர்க்குலர் ஆர்பிட் மட்டும் படிச்சிருவோம் கரெக்டாக. சர்க்குலர் ஆர்பிட் டைப்ஸும் படிச்சாச்சு இப்போ அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்பிட் இருக்குல்ல லோயர் ஆர்பிட் லோயர் ஆர்பிட்டை மட்டும் இன்னும் டீட்டெயில் படிக்க போகிறோம் சொல்கிற புரிச்சில. டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட் பிடிச்சாச்சு அதில் ஒரு ஆர்பிட் சர்க்குலர் ஆர்பிட் எடுத்து டீட்டெயில்டாக அதில் டைப்ஸ் பார்த்தோம் லோயர் ஆர்பிட் மீடியம் எடுத்து பார்த்தாச்சு இப்போது அதில் லோயர் ஆர்பிட்டை மட்டும் எடுத்து பர்டிகுலராக படிக்க போகிறோம்.
அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஏர்த்திருக்கு இது ஒரு ஆர்பிட், இது என்ன வச்சுக்கலாம், 300 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். அப்போ கண்டிப்பாக என்னது, லோயர் ஆர்பிட் தானே, 2000 வரைக்குமே லோயர் ஆர்பிட் தான், லோயர் ஆர்பிட் லான்ச் பண்ணிச்சு. இன்னும் ஒரு ஆர்பிட் நானே போடுறேன், இது வந்து என்ன வச்சுக்கலாம், ஒரு 30,000 வச்சுக்கலாம், 30,000 கிலோமீட்டரில் ஒரு சேட்டலைட். இது என்ன ஆர்பிட்டு, 36,000 தாண்டல. அப்போ கண்டிப்பாக இது என்னது, மீடியம் எர்த் ஆர்பிட் தான். அதே மாதிரி கிடையாது, ஜியோ சிக்னஸ் ஆர்பிட் கிடையாது, கரெக்டாக, ஏன்னா 35,000 கிடையாது, 30,000 தான். இங்கே இங்கே ஒரு சேட்டலைட் இருக்கு. அப்போது ஒரு சயின்டிஸ்ட் பண்ணியிருக்காரு, லோ எர்த் ஆர்பிட்டும் லான்ச் பண்ணியிருக்காரு, மீடியம் எர்த் ஆர்பிட்டும் லான்ச் பண்ணியிருக்காரு, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? அதாவது இங்கே லான்ச் பண்ணுறதுக்கோட எய்ம் என்ன, இங்கே லான்ச் பண்ணுற எய்ம் என்ன, ஏர்த்தோட பக்கத்தில் இருக்கிறதால என்ன பண்ணலாம், ஏர்த் நல்லா அப்சர்வ் பண்ணலாம்ல, கிட்டே ஒரு லென்ஸ் பண்ணால் அப்சர்வ் பண்ணலாம்ல, கிட்டே இருக்குது. அதுவே இங்கே இங்கே லான்ச் பண்ணுறாங்கன்னா என்ன என்ன காரணமாக இருக்கும், ஏர்த்தை முழுசாக கவர் பண்ணுறதில்ல, ப்ராப்பர்ட்டி மாறுதில்ல. ஒரு லோ எர்த் ஆர்பிட்டில் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணுறாங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வேறு, ஒரு ஹையர் ஆர்பிட்டில் லான்ச் பண்ணுறாங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் மாறுதில்ல, எல்லாமே காரணம் என்னது, அந்த ஏர்த்தை ஸ்டடி பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டியாக மாறுது. புரிஞ்சுல? எஸ். இப்போ பேசுவீங்களா, இப்போ வந்து ஒரு 160 கிலோமீட்டரில் லோயர் ஆர்பிட் தெரியும் உங்களுக்கு, லோயர் ஆர்பிட்டில் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணுறாங்க, அப்போ அதோட எய்ம் என்ன அர்த்தம்னா, ஒட்டுமொத்த ஏர்த்தையும் படிக்கிறதா? இப்போ இது 300 கிலோமீட்டர்னா லோயர் எங்கே இருக்கும், 160 இங்கே இருக்கும், இங்கே இருக்க வச்சுக்கலாம், இங்கே இருக்க வச்சுக்கலாம். அப்போ இங்கே லான்ச் பண்ணுறாங்கன்னா ஒரு எய்ம் என்ன, இந்த இடத்த மட்டும் படிக்கிறதுலாம் இருக்கும், நல்லா ஜூம் பண்ணி படிக்கலாம், கரெக்டாக. அதுவே ஒரு ஒரு சயின்டிஸ்ட் பண்ணுறாரு, 30,000 கிலோமீட்டர் லான்ச் பண்ணுறாருன்னா என்ன அர்த்தம், ஏர்த்த ஃபுல்லாத்தையும் படிக்கிறதா இருக்கும், அப்ளிகேஷன் மாறுதில்லை. ஸோ அது மாதிரி இப்போது ஜென்ரலாகவும் தெரிஞ்சு போச்சு, லோ எர்த் ஆர்பிட்னா ஏர்த்து கிட்டே இருக்கும், அப்போ ஏர்த்த ஜூம் பண்ணி படிக்கலாம், அதை டீட்டெயில் படிக்கலாம். வாட் இஸ் லோ எர்த் ஆர்பிட், அதோட பர்பஸ் என்ன, அதில் ஏன் லான்ச் பண்ணுறாங்க, அதில் என்ன மாதிரி சேட்டலைட் லான்ச் பண்ணுவாங்க, அதுக்கு பேர்லாம் என்னென்னு பார்க்கலாம். நம்ம லோ எர்த் ஆர்பிட் பார்க்கலாம், இதில் இருக்க எல்லா பாயிண்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும், கரெக்டாக. லோ எர்த் ஆர்பிட்ன்றது ஏர்த்துலேருந்து எந்த ஹைட்டு, பிட்வீன் 160 கிலோமீட்டர்லேருந்து 2000 கிலோமீட்டர் வரைக்கும், அதனால் லோ எர்த் ஆர்பிட். எஸ் உங்களுக்கு மீனிங் தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன் இதுக்கு மீனிங், லோ எர்த் ஆர்பிட் ஏன் சொல்கிறாங்க, ஆர்பிட்னா புரிஞ்சு போச்சு, ஏர்த் ஆர்பிட்னா ஏர்த்து சுற்றி வர ஆர்பிட் புரிஞ்சு போச்சு. ஏன் லோ எர்த்னு சொல்கிறாங்களே, இதுதான் இருக்கிறதுல லோவஸ்ட் ஆர்பிட், கரெக்டாக. இப்போ எக்ஸாம்பிள் இது ஏர்த்னு வச்சுக்கலாம், ஏர்த்துலேருந்து நம்ம ஒரு ஆர்பிட்டை உருவாக்கணும்னா இருக்கிறது லோவஸ்ட் ஆர்பிட் இது, இதுதான் எத்தனை ஆரம்பிக்குது, 160 கிலோமீட்டர் ஆரம்பிக்குது, 160 கிலோமீட்டர்லேருந்து 2000 கிலோமீட்டர் வரைக்கும் வச்சுக்கிட்டா அது லோ எர்த் ஆர்பிட், கரெக்டாக. இதில் லோவஸ்ட் இது 160 ஆரம்பிக்குது, அது கீழே ஆரம்பிக்க முடியாது, பிகாஸ் நீங்கள் போட்டுருக்கோம் த ஆப்ஜெக்ட்ஸ் பிலோ அப்ராக்சிமேட்லி 160 கிலோமீட்டர், 160 கிலோமீட்டருக்கு நீங்கள் ஆர்பிட்டை சேட்டலைட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா, ஆர்பிட் சுத்தம் ஆசைப்படுறீங்கன்னா, வில் எக்ஸ்பீரியன்ஸ் தி வெரி ரேப்பிட் ஆர்பிட் டிகே, ஆர்பிட் சுத்த முடியாது, டிகே ஆகிடும், காரணம் அட்மாஸ்ஃபியர்னு சொன்னோம்ல. எஸ். அப்போது என்ன ஆகிடும், ஆல்டிடியூட் லாஸ் ஆகிடும், அதாவது அங்கே நிற்க முடியாது, கீழே விழுந்துடும், நான் ஏர்த்தோட அட்மாஸ்பியர் என்ன பண்ணுவோம், நிற்க ஆகிடும். அப்போது மினிமம் இதில் இருந்தால் ஆரம்பிக்கும், 160 கிலோமீட்டர்லேருந்தான் நம்ம ஆர்பிட் ஆரம்பிக்க முடியும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியும் சொல்லியாச்சு உங்களுக்கு, இந்த பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லணும்னா, மோஸ்ட் ஆஃப் தி சேட்டலைட் நம்ம லான்ச் பண்ணுற நிறைய சேட்டலைட்ஸ் வந்து லான்ச் பண்ணுவோம்னா, மீடியம் எர்த் ஆர்பிட்டோட லோ எர்த் தான் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணுவோம், அதாவது 160 கிலோமீட்டர்லேருந்து 2000 கிலோமீட்டர் நடுவில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் என்ன அர்த்தம், மோஸ்ட் ஆஃப் தி சேட்டலைட் என்ன பண்ணுறோம், கிட்டே லான்ச் பண்ணுறோம்ல, ஏர்த்து கிட்டே லான்ச் பண்ணுறோம், என்ன அர்த்தம், மெயின் எய்ம் என்ன இருக்கும், ஏர்த்த அப்சர்வ் பண்ணுறதா இருக்கும்ல, ஏர்த்தோட ஒரு இடத்த அப்சர்வ் பண்ணுறதுக்கு தானே நம்ம கிட்ட இருக்கணும், பார்த்தோம்ல நம்ம ஏர்த்து இது இது இதை வச்சுக்கலாம், ஹை எர்த் ஆர்பிட் வச்சுக்கலாம், இது லோ எர்த் ஆர்பிட் வச்சுக்கலாம், 2000 கிலோமீட்டர் வச்சுக்கலாம், ஓகேவா. இங்கே சேட்டலைட் இருந்தோட பர்பஸ் என்ன, கரெக்டாக இந்த இடத்த நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம்ல, தூரம் வந்துச்சுன்னா ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணுறது, இடத்த முழுக்க தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்போ ஒரு இடத்த மட்டும் அப்சர்வ் பண்ணணும்னா நம்ம சேட்டலைட் லான்ச் பண்ணோம், லோயர் தரப்பில் ஆரம்பிக்கணும்ல. அடுத்தது நம்ம இந்தியா மோஸ்ட்லி அதிகமாக எந்த ஆர்பிட்டில் அதிகமான சேட்டலைட் லான்ச் பண்ணணும்னா லோயர் தரப்பில் தான், என்ன சொல்கிற புரியல, இது ப்ரஃபாக போடுறேன், இது லோயர் தார்பிட், இது மீடியம் எர்த் ஆர்பிட், இது ஹையர் தார்பிட். நம்ம அதிகமாக எந்த ஆர்பிட்டை பயன்படுத்துகிறோம்னா இந்த லோயர் தார்பிட்டுக்குள்ள தான் பயன்படுத்துவோம் அதிகமாக, ஓகேவா. எஸ். அதான் அந்த பாயிண்ட், இட் இஸ் லோயர் ஆர்பிட், இட் இஸ் யூஸ்டு ஃபார் வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் சேட்டலைட்ஸ். இப்போ பேசி பாருங்களேன், நம்ம மோஸ்ட் ஆஃப் தி சேட்டலைட் நம்ம லோயர் ஆர்பிட் தான் பயன்படுத்துகிறோம்னா, அப்போ நம்மளோட எய்ம் என்னவாக இருக்குது, எர்த் அப்சர்வ் பண்ணுறதில்ல, ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணுறத விட அது கிட்ட வந்து பார்க்குறோம், எட்டு கிட்ட வந்து பார்த்தா என்ன ஜூம் பண்ணி பார்க்குறது, மேக்னிஃபைடு, கரெக்டாக. அப்போ என்ன மாதிரி சேட்டலைட்லாம் லான்ச் பண்ணுறோம் நம்ம மோஸ்ட்லி அதிகமாக, எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட், ரிமோட் சென்சிங் சேட்டலைட், கரெக்டாக. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும், லோயர் ஆர்பிட்டில் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணுறாங்கன்னா அந்த சேட்டலைட் பேர் என்னவாக இருக்கும், எர்த் அப்சர்வ் பண்ணுற சேட்டலைட்டாக இருக்கும், ஸோ அங்கே உள்ள போயிட்டு லென்ஸ் மாதிரி ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ஸ் வரும். உங்களுக்கு என்ன கொஸ்டின் வந்துச்சா, ஏர்த்த அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஏன் வந்து லோயர் ஆர்பிட் தான் வைக்கணும், ஹைட்டில் ஹையர் ஆர்பிட்டில் அப்சர்வ் பண்ண முடியாது, பார்த்தா கஷ்டம் தானே. நம்ம ஒரு கேமராவை பயன்படுத்தி ஒரு ஆள் ரொம்ப தூரமாக இருக்கான், அதை கேப்ச்சர் பண்ணணும்னா அவன் ஃபேஸ் தெரியாதுல்ல, கரெக்டாக. அவனோட கேப்ச்சர் அவனோட ஃபேஸ் நல்ல இமேஜ் கரெக்டாக வரணும், ஹை குவாலிட்டியில் வரணும்னா ரொம்ப கிட்ட போயிடுங்கல்ல, அவன் கம்ப்ளீட் அப்சர்வேஷன் கிடைக்கும். அதனால நம்ம ஏர்த்த மேப் பண்ணுறதுக்கு, அதான் ரிமோட் சொன்னேன், ரிமோட் சென்சிங் மேப் பண்ணுறதுக்கு, அந்த ஃபோட்டோ கிளாரிட்டி எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கிட்ட வந்து வைக்கணும்ல, எதை சேட்டலைட்டை. எஸ். அப்போ அப்போ நம்ம மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஏர்த்த அப்சர்வ் பண்ணாலே ஃபோட்டோ எடுக்கிறதுனாலே நம்ம எங்கே வைப்போம், லோயர் தார்பிட்டில் வைப்போம், ஏன்னா ஜூம் கிட்ட இருக்குல்ல, ஓகே. அப்போ அடுத்த கொஸ்டின் வருங்களே, ஓகே, அப்போ லோயர் தார்பிட்டை லான்ச் பண்ணால் எதுக்கு யூஸ் ஆகுது, அப்சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது,
இப்போ எர்த் அப்சர்விங் சேட்டலைட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பயன்படுது, ரிமோட் சென்சிங் சாப்பிட்டு ஓகே. அப்போ ஒரு சேட்டலைட் ஹையர் ஆர்பிட்டை லான்ச் பண்ணுறோம்னா அதோட பர்பஸ் என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இதோட இங்கே லான்ச் பண்ணால் ஒட்டுமொத்த ஏர்த்தையும் கவர் பண்ணுது. இப்போ இங்கேருந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறோம், இங்கே இருந்துச்சுன்னா ஃபுல்லாக கவர் பண்ணுறோம், இங்கே இருந்தால் ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். அப்போ ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு சேட்டலைட் எதுக்கு யூஸ் பண்ணும், கம்யூனிகேஷன் பயன்படல. ஒரு ஆள் இங்கே இருப்போம் ஆப்போசிட்டில், இன்னொரு ஆள் இங்கே இருப்போம் ஆப்போசிட்டில், ரெண்டு பேரையும் பேச வைக்கணும். அப்புறம் ஏர்த்து முழுசாக நம்ம சேட்டலைட்டை கவர் பண்ணிட்டோன்னா கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்கும்ல, புரிஞ்சுல. அப்போ மோ ஜென்ரலாகவே கம்யூனிகேஷன் சேட்டலைட்ன்றது ரொம்ப தூரமாக இருக்கும் பேசிக்கிறதுல கம்யூனிகேஷன். அப்புறம் அவன் சேட்டலைட்டுக்கு வைக்கணும், அவனோட ஃபேஸ் நமக்கு தெரிய தேவையில்ல, கனெக்ஷன் இருக்கணும். அப்போது அவனையும் சிக்னலுக்கு வரணும், இவனும் சிக்னலுக்குள்ள வரணும். அப்போ நீ என்ன பண்ண, டவர் ரொம்ப ஹைட்டாக கட்டு, அதாவது சேட்டலைட்டை ரொம்ப தூரமாக வச்சிரு, ஹை ஆர்பிட் ஹையர் ஆர்பிட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிடு, ஒட்டுமொத்த ஏர்த்தும் கவர் ஆகிடும் கம்யூனிகேஷன் சேட்டலைட், புரிஞ்சுல. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதுனா மொத்தமாகவே ரெண்டு சேட்டலைட் சொல்லுவாங்க, ஒன்று ஏர்த் அப்சர்வ் பண்ணுற சேட்டலைட், ரிமோட் சென்சிங் ஃபோட்டோ சேட்டலைட் ஒன்று, ரெண்டாவது கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுற சேட்டலைட் தெரிஞ்சு போச்சு. அப்போ லோயர் ஆர்பிட்டில் இருக்கிறாங்கன்னா ஏர்த் அப்சர்வ் பண்ணுறது, கம்யூனிகேஷன் தான் எல்லாரும் கம்யூனிகேட் பண்ணுவோம் எல்லா மக்களும். அப்போ மேலே வைக்கணும் ஹையர் ஆர்பிட்டில், ஓகே. இந்த பண்ண நம்ம இருக்கல உங்களுக்கு ஹையர் ஆர்பிட்டில் ஒரு சேட்டலைட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா அது ஸ்பீட் எப்படி இருக்கும், ஸ்லோவாக இருக்கல, ரொம்ப தூரமாக இருக்குது எடுத்து கிராவிடேஷன் புல், இந்த பாயிண்ட் நம்ம இருக்குல்ல சும்மா கேட்டேன். ஓகே, இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஜென்ரலாகவே கம்யூனிகேஷன் சேட்டலைட் எங்கே இருக்கும், ஹையர் ஆர்பிட்டில் இருக்குல்ல. ஆனால் சில கம்யூனிகேஷன் சேட்டலைட் எங்கே இருக்குன்னா லோயர் ஆர்பிட்டில் இருக்கும், ரொம்ப ரேராக. அதுக்கான காரணம் அப்புறம் சொல்கிறேன், ஃபஸ்ட் இது புரிஞ்சுல. எஸ் ஏர்த் அப்சர்விங்னா ஏர்த் அப்சர்வ் பண்ணால் கிட்ட வந்துரு லோயர் ஆர்பிட்டில், கம்யூனிகேஷன் எல்லாரும் பேசணும் மேலே போய் கவர் பண்ணு, புரிஞ்சு போச்சு. ஆ சொல்லு. இப்போ உங்களுக்கு நேச்சுரலாகவே தெரியும்ல ஏன் கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை ஏன் ரொம்ப தூரம் ஹைட்டில் லான்ச் பண்ணி தெரிஞ்சு போச்சுல. ஆனால் என்ன பார்த்தோம், ரொம்ப ரேராக சில சேட்டலைட் என்ன பண்ணுவாங்க, சில கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை லோயர் ஆர்பிட்லேயே லான்ச் பண்ணுவாங்களே, அதுக்கு என்ன காரணம் இருக்கு யோசிங்களா, உங்களே முடியும். எக்ஸாம்பிள், மிலிட்ரி பர்பஸ்க்கு இது யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ இங்கே இருக்க ஒரு ஆள் இருக்கா வச்சுக்கலாம், இங்கே ஆள் இருக்கா, இப்போ ரெண்டு பேரும் எப்படி பேசிப்பாங்க, கம்யூனிகேஷன் சேட்டலைட் கம்யூனிகேஷன் எங்கே இருக்குது, மேலே இருக்குது. அப்போது இவனோட ரிசீவர் இங்கே போயிட்டு டச் பண்ணிவிட்டு திரும்பி இங்கே வரும்ல, டைம் அதிகமாகும்ல, லேட்டன்சி சொல்லுவாங்க இதுக்கு பேர், லேட்டன்சி. லேட்டன்சி ரேட் அதிகமாகும்ல போய் ரீச் ஆகிட்டு இவங்ககிட்ட வர்றதுக்கு. ஆனால் மிலிட்டரிக்கு எமர்ஜென்சி பர்பஸ் தேவைப்படும் கரெக்டாக, அப்போ சிக்னல் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அப்போ எங்கே இருக்கணும், கம்யூனிகேஷன் சேட்டலைட் எப்படியாவது லோயர் தாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா என்ன ஆகிடும், சிக்னல் உடனே போயிட்டு உடனே வந்துடும், புரிஞ்சுல. எஸ் அப்போது சில ரேர் பர்பஸுக்கு உடனடியாக நமக்கு அந்த லேட்டன்சி ரேட் இருக்குல்ல, அதை குறைக்கிறதுக்கு, டிலேவை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், லோயர் ஆர்பிட்லையும் சேட்டலைட் ஃபிக்ஸ் பண்ணலாம், அவங்களுக்கு மட்டும் யூஸ் ஆகிடும், புரிஞ்சுல. கான்செப்ட் ரெண்டு தான், சேட்டலைட்டில் ரெண்டு விஷயம் தான், ஒரு சேட்டலைட் ஏர்த் அப்சர்வ் பண்ண யூஸ் ஆகும், ஒரு சேட்டலைட் கம்யூனிகேஷன் பயன்படுத்தும், எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி. ஓகே, அப்சர்வ் பண்ணுறதுக்கு எங்கே எங்கே வைக்கணும், லோயர் ஆர்பிட் உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். ஓகே, இப்போ ஜென்ரலாக ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், எக்ஸாம் கேட்குறாங்க, கார்டோசாட் சேட்டலைட் சேட்டல் சேட்டலைட் ஓகேவா, பிஎஸ்எல்வி எல்வி லான்ச்சுக்கு வைக்கிறேன், ராக்கெட் அதனை விட்டுறேன், சேட்டல் முடிஞ்சா தான் சேட்டலைட்டில். ஓகே, கரெக்டாக சாட்டுன்ற சேட்டலைட்டை எந்த ஆர்பிட்டில் லான்ச் பண்ணுவாங்க, லோயர் ஆர்பிட்டா ஹையர் ஆர்பிட்டா கேட்குறாங்க. எப்பயுமே அந்த சேட்டலைட்டோட பேர் இருக்குல்ல, அதை வச்சு முடிச்சிடலாம். இப்போ கார்டோனா என்ன அர்த்தம், மேப் தானே. எஸ் அப்போ மேப் வரையணும் கரெக்டாக, மேப் என்ன அர்த்தம், ஒரு இடத்த துல்லியமாக அப்சர்வ் பண்ணி அங்கே என்ன ரிவர் இருக்குது அப்படின்ற வரையணும். அப்போ எங்கே லான்ச் பண்ணணும், நம்ம லோயர் ஆர்பிட் லான்ச் பண்ணணும்ல, இடம் மேப்பிங் பண்ணுறோம், ரிமோட் பண்ணுறோம் கரெக்டாக, ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு வீடியோ மேப் பண்ணணும், நம்ம தூரமாக இருந்தால் எந்த எதுவுமே தெரியாது, மங்களாக இருக்கும், புரிஞ்சுல. அப்போ ஒரு சேட்டலைட்டை பார்த்தாலே உங்களுக்கு அது எந்த ஆர்பிட்டும் தெரிஞ்சிடும், அதில் பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சிடும், எந்த கிலோமீட்டர் தாண்டி இருக்குன்னு தெரிஞ்சிடும், மெமரி பண்ணவே தேவையில்லை, ஓகேவா. இப்போ அடுத்த ஒரு பாயிண்ட் கொஸ்டின் கேட்குற ட்ரை பண்ணுங்க, ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் உங்களுக்கு தெரியும்ல, ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்களே, ஹியூமன் அங்கே அங்கே என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்களே, ஸ்பேஸ் ஃப்ளைட் சொல்லுவாங்களே மேலே, அது பெரிய சேட்டலைட் மாதிரி கரெக்டாக, அங்கே என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் எந்த ஆர்பிட் லான்ச் பண்ணுவாங்க, லோயர் ஆர்பிட் லான்ச் பண்ணுவாங்க கரெக்டாக. நம்ம இன்னும் அந்த அளவுக்கு ஒரு ஹியூமன்ஸை ஹையர் ஆர்பிட் அளவுக்கு லான்ச் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், கெப்பாசிட்டி இல்லை, ஓகேவா. ஓகே, இப்போ இதை வச்சுக்கிட்டு நீங்களால் கதை எழுத முடியும், எல்லா பாயிண்ட் சொல்ல முடியும். எக்ஸாம் கேட்குறாங்க, நியூஸ் கேட்குறாங்க, ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஏர்த்த சுற்றி வரும்னு சொல்கிறாங்க, ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ், தப்பு தானே. ஏன்னா ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் எங்கே லான்ச் பண்ணுறாங்க, அது பெரிய சேட்டலைட் எங்கே லான்ச் பண்ணுறாங்க, லோயர் தர்ப்பு லான்ச் பண்ணுறாங்க. அப்போ லோயர் தர்ப்பு எங்கே தரமைக்குது, 160 கிலோமீட்டர்லேருந்து 2000 கிலோமீட்டர் வரைக்கும் வருது. நீ மேக்ஸிமம் 2000 கிலோமீட்டர் சேட்டலைட்டில் லான்ச் பண்ணுவோம், ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் இருந்தால் கூட அது என்ன பண்ணும், ஒரு நாளைக்கு 2 hours ஒரு ரெவல்யூஷன் முடிச்சிடும். அப்போ 2 hours ஒரு லட்சம் முடிச்சிருந்தா ஒரு நாளைக்கு மினிமம் 12 சுற்றி வரும். அப்புறம் என்ன பண்ணலாம், அடிக்கடி பார்க்கலாம், ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட்டை ஒரு நாளைக்கு 12 பார்க்கலாம், நம்ம சுற்றி வந்துட்டே இருப்பாங்க, ஒரு பெரிய சேட்டலைட் மாதிரி உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க, புரிஞ்சுல. அப்போ இதெல்லாம் நாமளே வச்சுக்கலாம், ஒரு 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 சின்ன ஒரு ஃபண்டமெண்டல் புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிக்கலாம், ஓகேவா. அட் தி சேம் டைம் என்ன யோசிக்கூடாதுன்னா, அப்போ மனுஷங்க வந்து இன்னும் வந்து லோயர் ஆர்பிட்டை விட்டு தாண்டி நம்ம போவே இல்லையா, அதுக்கு மேலே இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லையான்னு கேட்டால் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். எக்ஸாம்பிள், 3 வச்சுக்கலாம், 3 எங்கே இருக்குது, சம தூரமாக இருக்குது கரெக்டாக, 3 ரொம்ப தூரம். இப்போ எக்ஸாம்பிள், ஹையர் தர்பிட்டோட வச்சுக்கலாம், லோ மீடியம் ஆர்டர் தர்பிட்டு முடியுது, 35,000 முடியுதுல, 36,000 வச்சுக்கலாம், ஓகேவா. ஏர்த்துக்கும் 3 டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, 3.5 lakh கிலோமீட்டர், 3.5 lakh கிலோமீட்டர், 3 அவ்வளோ அளவுக்கு நம்ம போய் என்ன பண்ணிருக்கோம், மனுஷன் போய் அங்கே இறங்கிருக்காங்களே,
அப்போ மீடியம் எர்த் ஆர்பிட் எங்கே முடியுது? 35,000 கிலோமீட்டர்லேயே முடிஞ்சு போச்சு. அப்போ 10 மடங்கு இன்னும் தாண்டி நம்ம போயிருக்கோம், நம்ம ஹியூமன்ஸ் போயிருக்காங்க. அப்போ அதுவும் ஒரு பாயிண்ட் இருக்கு. இது நான் வச்சுக்கேன். ஓகேவா? அடுத்து போகிறதுக்கு முன்னாடி நியூஸில் அதை கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களே, ககன்யான் படிச்சிருக்கீங்களா? நியூஸில் வந்துருக்குல்ல. அதாவது இந்தியாவோட மிஷன் அது. என்ன மிஷன்? ஹியூமன் ஸ்பேஸ் மிஷன். அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் மேலே இருக்குது, கரெக்டாக ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த மாதிரி இந்தியன் தனக்கான ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை மேலே உருவாக்கணும், ஹியூமன்ஸ் தங்குற மாதிரி, ஒர்க் பண்ணுற மாதிரி, கரெக்டாக. அப்போ அந்த இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் எங்கே லான்ச் பண்ணுவாங்க? லோயர் ஆர்பிட் தான் லான்ச் பண்ணுவாங்க, கரெக்டாக. எஸ், அப்போ லோயர் ஆர்பிட்னா உங்களுக்கு என்ன கிலோமீட்டர்னு உங்களுக்கு தெரியும், அது எத்தனை சுற்றி வரும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பேரை வச்சுக்கிட்டு நம்மளால் அது ஸ்பேஸ் ஸ்டேஷன்னா இல்லை அப்சர்வ் சேட்டலைட்டா இல்லை கம்யூனிகேஷன் சேட்டலைட்டா தெரிஞ்சுக்கிட்டாலே மற்ற ஆப்ஷன் பிசியில் வரதுல நீங்கள் லிமிட் போயிடலாம். மற்ற பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் சிம்பிளாக சொல்லிடுவீங்க, இந்த பாயிண்ட் பண்ணிங்கன்னா. இந்த ரவுண்ட் ட்ரிப் டைம் ஃபார் ரேடியோ சிக்னல் இஸ் கன்சிடரப்லி லெஸ். அது ரவுண்ட் ட்ரிப்லாம் பிடிக்கல, போயிட்டு வரதுக்கான சிக்னல் இருக்குல்ல, டைம் குறைஞ்சி வந்துடுறேன். லோயர் தார்பிட் எடுத்து லோயர் தார்பிட் லான்ச் பண்ணிடுறேன், ஹையர் இங்கே லான்ச் பண்ணாமல் இங்கே லான்ச் பண்ணிடுறேன். இப்போ என்ன ஆகிடும்? நீ ரேடியோ சிக்னல் அனுப்புகிறேன், இப்போ என்ன ஆகிடும்? இது போயிட்டு சீக்கிரமாக ரீச் ஆகிடும். அப்போ போயிட்டு வர ட்ரிப் டைம் இருக்குல்ல, டைம் அந்த டைம் என்னாகும்? குறைஞ்சிடும்ல. எங்கே லான்ச் பண்ணா? லோயர் தார்பிட் லான்ச் பண்ணா. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், யூசர் அண்ட் சேட்டலைட்ஸ் ஆர் வெரி க்ளோசர், கரெக்ட் தானே? ஏர்த்து இப்போ இங்கே நம்ம இங்கே இருப்போம், லோயர் தார்பிட் லான்ச் பண்ணால் நம்ம பக்கத்தில் இருப்போம், ஹையர் தார்பிட்டை விட நம்ம ரொம்ப பக்கத்தில் இருப்போம். ஓகேவா? மூணாவது பாயிண்ட் சொல்லி பாருங்கள், ரேடியேஷன் லெவல்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப கம்மியாக இருக்கும். தெரியும் இல்லை, நம்ம ஏர்த்து இங்கே நம்ம இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம மேலே போக 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 சன்னு கிட்ட போகும், கரெக்டாக. இப்போ சோலார் ரேடியேஷன் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம லான்ச் பண்ணுற சேட்டலைட் எங்கே இருக்குது? லோயர் தார்பிட்லேயே இருக்கிறதால சன்னோட ரேடியேஷன் அதிகமாக படாதில்ல. எதை கம்பேர் பண்ணும்போது, இப்போ நீ ஹையர் தார்பிட்டை லான்ச் பண்ணுற, நீ ஹையர் ஆர்பிட் லான்ச் பண்ணுற, சன்னுக்கு பக்கத்தில் இருக்குது, அப்போ சோலார் ரேடியேஷன் அதிகமாக போடும், நீங்கள் சேட்டலைட் ஃபிக்ஸ் பண்ணால். அப்போ சேட்டலைட்டுக்கு பாதிப்பு இருக்கும். அதே லோயர் ஆர்பிட்டில் ஃபிக்ஸ் பண்ணால் சன்னுக்கும் இதுக்கும் தூரம் ரொம்ப தூரம் இருக்குது, ஏன்னா நம்ம பக்கத்தில் ஏர்த் பக்கம் தான் லான்ச் பண்ணுறோம், கரெக்டாக. எஸ், அப்போ ஏர்த்துக்கு பக்கத்தில் லோயர் ஆர்பிட்டில் லான்ச் பண்ணால் ஈஸியாக அப்சர்வ் பண்ணலாம், சிக்னல் போயிட்டு வரதுக்கான டைம் லேட்டன்சி குறைஞ்சிரும், யூசருக்கும் சேட்டலைட்டுக்கும் க்ளோசர் இருக்கும், அடுத்து சன்னுக்கிட்ட இருந்த சோலார் ரேடியேஷன்ஸ்லாம் அதிகமாக அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா? அப்போது இப்படி கேட்கலாமா, எந்த சேட்டலைட் அதிகமாக சோலாரெல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு கேட்டால், ஹையர் அர்த் ஆர்பிட்டில் இருக்கிற சேட்டலைட்ஸ் எல்லாமே பாதிக்கப்படும். கம்யூனிகேஷன் சேட்டலைட் பாதிக்கப்படும்ல, கம்பேரபிளி வித் ரிமோட் சென்சிங் சேட்டலைட். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பாருங்களா, இது ஈஸி தானே? ஈஸி பிளேஸ்மெண்ட். அதாவது சேட்டலைட்டை பிளேஸ் பண்ணுறது ஈஸி. தெரியல உங்களுக்கு ஏர்த் இருக்குது, லோயர் தார்பிட் எங்கே ஆரம்பிக்குது? 160 கிலோமீட்டர், 2,000 கிலோமீட்டர் லோயர் தார்பிட், மேக்ஸிமம் 2,000 வச்சுக்கலாம், இதான் லோயர் தார்பிட் முடியுது. 2,000 கிலோமீட்டர் எங்கே இருக்குது? 35,000 கிலோமீட்டர் எங்கே இருக்குது? ஒரு சேட்டலைட்டை எங்கே எடுத்து போகிறது ரொம்ப ஈஸி? இது மே கிட்டே இருக்குது, இங்கே லான்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் மேலே இது இங்கே போய் லான்ச் பண்ணுறது, ஹையர் ஆர்பிட் லான்ச் பண்ணுறதுன்றது ரொம்ப தூரம் இல்லை. எஸ், அப்போ ஈஸி பிளேஸ்மெண்ட். எந்த ஆர்பிட்டில்? லோயர் ஆர்பிட்டில். நான் படிக்கிறேன், எதை பற்றி படிக்கிறோம்? நான் ஃபஸ்ட்டு வந்து வாட்டர்ஸ் ஆர்பிட் பார்த்துட்டோம், டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட் பார்த்தோம், அதில் சர்க்கிள் ஆர்பிட்டை பார்த்தோம். சர்க்கிள் ஆர்பிட்லேயே லோயர் ஆர்பிட், மீடியம் எர்த் ஆர்பிட், அந்த மீடியம் எர்த் ஆர்பிட் முடிய இடம் வந்துருது யூஎஸ் ஆர்பிட் பார்த்தோமா, அதுக்கு மேலே ஹையர் ஆர்பிட் பார்த்தோம், அதில் ஃபஸ்ட்டு லோயர் ஆர்பிட் பார்த்துருக்கோம், கரெக்டாக. லோயர் ஆர்பிட்டில் லான்ச் பண்ணால் அதோட அட்வான்டேஜ் என்ன பார்த்துருக்கோம்? கிட்டே லான்ச் பண்ணால் லேட்டன்சி கம்மியாக இருக்கும், சிக்னல் சீக்கிரமாக கிடச்சிரும், யூசருக்கு சேட்டலைட்டும் க்ளோஸராக இருக்கும், ரேடியேஷன் லெவல் அதிகம் பாதிக்கப்படாது, சீக்கிரமாக போய் ப்ளேஸ் பண்ணிடலாம் சேட்டலைட்டை, என்ன கிட்டே இருக்குது. ஓகே, பாயிண்ட் புரியுதுல? 35 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ஒரு சேட்டலைட் தூக்கிட்டு போனோம்னா எவ்வளோ எனர்ஜி வேணும், எவ்வளோ ஃபியூல் வேணும், காசு ரொம்ப அதிகம் இல்லை. அடுத்த இதோட அப்ளிகேஷன் உங்களுக்கே தெரியும்ல. எஸ், ஃபஸ்ட் இதுதான் முக்கியமான பாயிண்ட், ஏர்த் மானிட்டரிங் சேட்டலைட், ஏர்த் அப்சர்வ் பண்ணுற சேட்டலைட், ஆஸ் தேர் ஏபிள் டு சி தி சர்ஃபேஸ் ஆஃப் த ஏர்த் மோர் கிளியர்லி. தெரியும்ல இந்த பாயிண்ட்? தெரியும்ல, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எல்லாமே எந்த இடத்துக்குள்ளே இருக்கும்? 400 கிலோமீட்டர் தான் இருக்குது. 400 கிலோமீட்டர்னா லோயர் தார்பிட் தான், 2,000 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன லோயர் தார்பிட் தான். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து லோயர் தார்பிட் வர முடிஞ்சு போச்சாலும் தான், லோயர் தார்பிட்னா எங்கே லான்ச் பண்ணுவாங்க, அது எவ்வளோ வேகமாக சுற்றி வரும், மேக்ஸிமம் 2,000 கிலோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணால் 2 மணி நேரம் சுற்றி வந்துடும், லோயர் தார்பிட் ஒரு சேட்டலைட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அவர் அப்ளிகேஷன்ஸ் என்ன, என்ன மாதிரி சேட்டலைட்ஸ் தான் லான்ச் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், இப்போ ககன்யான் மிஷன் கூட உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியும், எந்த கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியும். ஓகேவா?